ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என்ன விஷயம்? கழுவி கழுவி ஊத்திட்டாரு. அவ்வளவு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? உண்மையா உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா, இங்க பாரு, நான் சொன்னது போயினா உன் சித்தி உடனே செத்து போயிடுவான். ஐயோ, என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நீ அவ்வளவு சீக்கிரம் சாவ மாட்டடி. கடவுளே, இன்னைக்கு என்னோட செகண்ட் டம் இன்டர்னல்ஸ் எல்லாம் நாசமா போச்சு. இந்த சஸ்பென்ஸ் என்னன்னு புரிய மாட்டேங்குது. என்னீங்க வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களா? உள்ள கூட்டிட்டு போங்க. குட்டிமா குட்டிமா, அங்கேயே நில்லு. மாப்பிள்ள ரொம்ப நல்லவரா, அமெரிக்காவில இருக்காரா. 3 மாசத்துக்கு முன்னாடி மதுரையில வீரப்ப பொண்ணோட கல்யாணத்துக்கு போனோம்ல, அந்த பொண்ணு இப்ப அமெரிக்காவில இருக்காளாம். அவளும் இந்த பையனும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா. இதுல துப்பு. தோ குட்டிமா, அவங்க உன்ன அந்த கல்யாண சீடியில தான் பார்த்தாங்களாம். கட்டிக்கிட்டா உன்னதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான் அவன். நீங்க சும்மா இருங்க. அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சண்டை போட்டு ஒத்துக்கு வச்சானான் தெரியுமா? முடிஞ்சுதான்.
குட்டிமா வழி விடுங்க, வழி விடுங்க. பாவம் அவளுக்கு காத்து வரணும்ல. பாவம் குழந்தைய ரெஸ்ட் எடுக்க விடுங்கம்மா, இல்லனா பாவம் என் தங்கத்துக்கு ராத்திரி கல்யாணத்துல தூக்கம் வந்துரும்ல. இன்னைக்கு நைட் கல்யாணமா? ஆமா, கல்யாணமோ இருமலோ டக்குன்னு தானே வரும். இன்னைக்கு ராத்திரி கல்யாணமா? மூணு நாள் ராத்திரி நம்ம வீட்டுல, அதுக்கப்புறம் மூணு நாள் ராத்திரி அவங்க வீட்டுல, அப்புறம் ஏழாவது நாள் ஒண்ணு ஃப்ளைட்ல ஏத்தி அமெரிக்காவுக்கு கூட்டு போறாங்க. அமெரிக்கா குட்டியா ஆயிடுவாங்க. ஒரு நிமிஷம் எவ்வளவு வெக்கப்படுறாங்க பாரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்பெல்லாம் ஃபாரின் சம்பந்தம் எப்படி இருக்குன்னு டிவில எல்லாம் காட்டுறாங்க. ஆமா, ராமராஜனோட ரெண்டாவது பொண்ண கூட அமெரிக்கால தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை அவன் அவ்வளவு டார்ச்சர் பண்றானாம். ஆமாமா, அந்த பொண்ணு அடம் பிடிப்பா. என் குட்டிமா தங்கமாச்சே. இப்ப எதுக்கு கல்யாணம்? இப்ப கல்யாணம் பண்ணிக்காம எப்ப பண்ண போற? ஏற்கனவே உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. 14 வயசுலயே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. படிக்க வேணாமா? அதுக்கு என்னமா இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ ஒத்துக்கிட்டா படிச்சுக்கோ. என்ன பண்றீங்க? இது அநியாயமா இருக்கு. நடு ராத்திரியில எழுப்பிட்டு வந்து கல்யாணம் பண்றீங்க. ஐயோ, உங்க அப்பா. நான் மென்டலா ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா? நீங்க சொல்ற அந்த அமெரிக்க மாப்பிள்ளையோ யாரோ எப்படி இருப்போம் பாக்க வேண்டாமா? ஏண்டி அந்த டிவிடி இங்க எடுத்துட்டு வாடி. அந்த பையன் எங்க இருக்கான், என்ன வேலை பாத்துட்டு இருக்கான், எவ்வளவு சம்பளம்னு எல்லா விஷயத்தையும் சுயமாவே. இந்தாங்கம்மா, நீ போ. இந்த டிவிடியில பேசி உனக்காகவே அனுப்பி வச்சிருக்கான். அமெரிக்காவில உங்க வீடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? அந்த ராஜகுமாரனை உன தேடி. வேண்டன்னு சொல்லாதடி. ராஜகுமார எதுல யாருக்கா? என்ன பண்ற பாரு, என்ன பண்ற பாரு. அவன் என்ன சிடியில பார்த்தானா, நான் அவன டிவிடியில பாக்கணுமா? மொத்த விஷயத்தெல்லாம் இன்டர்நெட்ல பண்ணிக்கணுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன். கல்யாணம் அப்படின்னா நீ திருச்சியில ஏதாவது ஒரு பையனை கூட்டிடுவேன். எனக்கு தெரியுமே என் பொண்ணு தங்கம்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் பேரு சசிரேகா, அந்த பையன் பேரு அபிமன்யுவா. ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும் போது எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. உங்க ரெண்டு பேரும் ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு தாத்தா சொன்னாரு. என்னம்மா தலைவலிக்குதா? ஐயோ, சுத்திட்டு கர்ப்பம் ஆயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவியா? என்ன பார்த்தா என்ன எழுச்சு வாய மாதிரியா இருக்கு. உனக்கு ஒன்னுடு வந்தியும் கொண்டுடு வஞ்சாக்கிறத. பொம்பளை பொண்ணுக்கு படிப்பு எதுக்குடான்னு கேட்டா அது ஒண்ணு இல்லன்னா காலம் மாறிடுச்சு. பொம்பளை பொண்ணுக்கு படிப்பு வேணும், அதுக்கு நான் கேரண்டி, அது இதுன்னு என்கிட்ட சொல்லி அவளை இங்க இருந்து வெளியூருக்கு கூட்டிட்டு போனது நீ தானடா. இப்ப எப்படி பேசுற பத்தியா? கல்யாணம் வேணாமா? இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லு. என்னமா மாமா, நீ எது பேசுறியா? நீ போடா இங்க. ஏய், அவ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன பண்ணுடு? கோபப்படாத, கோபப்படாத. நீ வா, வா இப்படி. மரியாதையா சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி, அப்படி இல்லன்னா உன்னை இங்கேயே கொன்னு புதைச்சிருவன் ஜாக்கிரத. கல்யாணம் வேணாம். என்ன வேடிக்கை, போங்க இங்க இருந்து போங்க. Thank you.
ஊருக்கு வெளியவே பேண்ட் வாத்தியத்தோட அழைப்பு கொடுப்பீங்க நினைச்சோம். மரியாதை எதிர்பார்ப்போம் நினைச்சோம். சும்மா கண்ட தனியே யாரும் குடிக்காதீங்க, அது நமக்கு செட் ஆகாது. இவர் நிச்சயமா நமக்காக பிஸ்லரி வாட்டர் ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இல்ல, எங்களுக்கு பிஸ்லரி வாட்டர் கிடைக்கல, கேன் வாட்டர் கொண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு கேன் வாட்டர்லாம் செட் ஆகாது தம்பி. ஏன், கேன் வாட்டரும் குடிக்க நல்லதானே இருக்கும். சரி, உன் பொண்டாட்டியோட சேர்ந்து வந்தான்னு சொன்னியா, அது இவன் தானா? அப்படின்னா இதே மாதிரி செட்டப் தானே எங்க பையனுக்கும். அந்த மாதிரி ஆபத்துலாம் உங்க பையனுக்கு நடக்காது. என் பையனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ரொம்ப நல்லது. என்னங்க, எங்களை இங்கேயே நிக்க வைப்பீங்களா? இல்ல, இந்த வீட்டை பார்த்தா எங்க பசங்களுக்கே அது பத்தாது போல இருக்கே. அமெரிக்கால இருந்து என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க வராங்களே, அவங்க எங்க இருப்பாங்க? நிறைய ஏசி ரூம் எல்லாம் இருக்குங்க. அப்படினா கரண்ட் 2 மணிக்குலாம் வந்துருங்க. ஜெனரேட்டர் எல்லாம் எதுவும் இல்லையா? இருக்குங்க. அதுக்கு டீசல்? அதே காலையிலேயே ஒரு பையன் போய் லைன்ல நிக்கிறான், கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவான். அதனாலதான் சொல்றேன், இங்க பாருங்க சம்பந்தி, கல்யாணத்தை எங்க ஊர்லயே நடத்தலாம், கல்யாண செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? என் பொண்ணு கல்யாணம் என் ஊர்லயே என் வீட்லயே நடக்கணும்னு சொன்னீங்க. என் பையன் என்னடானா உங்க வீட்டு பொண்ணுதான் கட்டுவேன்னு சொல்றான். சென்டிமெண்ட்ல என் கைய கட்டி போட்டு வேற என்ன பண்றது? நாம என்ன பண்ணாலும் நம்ம பசங்களுக்காக தானே சார் செய்யறோம். அது சரிதாங்க. வாங்க போலாம். சம்பிரதாயப்படி நீங்க முதல்ல ஸ்வீட் சாப்பிடணும் சம்பந்தி. சரி வாங்க. நீ என்னடி இஞ்சி தினம் குரங்கு மாதிரி அப்படியே நிக்கிற? போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சம்பிரதாயம் இருக்கட்டும், டௌரி என்னாச்சு? டௌரியா? அதாங்க பேலன்ஸ் அமௌண்ட் மிச்சம் இருக்குல்ல. சாயங்காலம் கல்யாணத்துல சாயங்காலம் வரைக்கும் நீங்க இருப்பீங்களா தெரியாது, நான் இருப்பேன் தெரியாது. கல்யாணம் நின்னு போக கூடாதுல்ல, அதனாலதான் என்ன ஃபாலோ பண்றத விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சாதாரண ஸ்வீட் மட்டும் இல்ல, பாதாம் அல்வாவே சாப்பிடலாம். எப்படி? கொஞ்சம் பேலன்ஸ் அமௌண்ட் கேக்குறாரு. என்னாச்சுடா? ஏன், எல்லாத்தையும் டீடைலா சொல்லணுமா? இப்ப வரைக்கும் மாமாவை வெளியவே நிக்க வச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அதிகாரம் பண்றான். மொத்த படமா குடுக்கலனா கல்யாணம் நடக்காதான். அந்த மாப்பிள்ள தாலி கட்ட மாட்டானா? பண பிசாசுங்க, வாய பக்காத, காசை கொண்டு வா. ரொம்ப சீன் போடுறானுங்க. அங்க மாமாவை என்னெல்லாம் பேசுறானுங்க தெரியுமா? இதெல்லாம் சரியில்லக்கா, அந்த குடும்பம் நம்மளுக்கு செட் ஆகாது. பாத்தீங்களா, காசு குடுக்கலனா தாலி கட்ட மாட்டானா, நாளைக்கு காசு குடுக்கலனா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டான். அதுக்கப்புறம் காசு கொடுத்தாதா? புரிஞ்சுதா? நீ சும்மா இருடி, எனக்கு ஏற்கனவே பயமா இருக்கு. அம்மா, என்ன எப்படியாவது அந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு அவ்வளவு பாரமா இருக்கேனம்மா. மிஷினா? மிஷின் எதுக்குங்க? இது பணத்தை என்றது. எங்க ஊரு பணக்காரங்க எல்லாம் இதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பேங்க் கட்டுதாங்க. நாங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதானுங்க ஐயா. தம்பி, எல்லா கதையும் மூடுப்பா, மூளைக்கு மூளை கேமரா இருக்க போகுது. ஆமா, அந்த நிலப்பத்திரம் எல்லாம் எங்க? அங்கதான் இருக்கு பாருங்க. எல்லா டாக்குமெண்டும் சரியா இருக்கு சார். பணம் கரெக்டா இருக்கு. மேல இருந்து 3வது நோட்டு. எர்ரா சார், என்னடா இது? கிழிஞ்சிருக்கா? கிழிஞ்ச நோட்டை கொடுத்துருக்கீங்க. மாமா, இதெல்லாம் முன்னாடியே பார்க்க வேணாமா? ஏந்தாங்க ஐயா. சம்பந்தி, இப்ப குடுக்க ஸ்வீட் சாப்பிடுறேன், உட்காருங்க. இது என்ன பால்கோவாவா? சாப்பிடுங்க. ஏதோ பையன் நல்லவன் சொன்னீங்களேன்னு அவனுக்காக நான் விடுறேன். ஆனா இவனை பாத்தீங்களா, காசை கவுண்ட் பண்றதுக்கு மிஷினை கொண்டு வந்திருக்கான். இவன் வீட்டுல எப்படி என் பொண்ணு சந்தோஷமா இருக்கும்? அவன் கூட நமக்கு என்னடா சம்பந்தம்?
அவ வாழ்க்கை முழுக்க மிஞ்சி போனா குழந்தை பிறந்த நாளுக்கும் பேர் வைக்கும் போதோ அந்த நேரத்துல ரெண்டு மூணு தடவை நாம பாப்போம். அது சரி, நம்ம பொண்ணு இவங்க கூட வாழ போகுது அமெரிக்காவில். அது மட்டும் இல்ல, பையன் அறிவாளின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க பிறந்து வளர்ந்தாலும் அவனுக்கு சீட்டு கட்டு ஆட தெரியாது. என்ன சொல்றீங்க, உண்மையிலே தெரியாதாண்டா? உண்மை என்ன சம்பந்தி, பொண்ணு சுவரே குதிச்சு போயிட்டாலாமே. யார் கூட போயிட்டா? ஒரே காஸ்ட் தானா? நல்லா வளர்த்திருக்கீங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். இந்த பொண்ணுதான் வேணும், இந்த பொண்ணுதான் வேணும்னு ரெண்டு பேரும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டீங்க. இப்ப நல்லா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? வாங்க வாங்க, இந்த ஊர்ல இருந்தா இன்னும் எத்தனை செய்தி கேட்கணுமோ. இந்த புடவைய உன் பொண்ணுக்காக தான் கொண்டு வந்தேன், இதையே வச்சுக்க. கங்கையில குளிச்சாதான் இந்த பாவம் எல்லாம் தொலையும். அவன் இங்க இருந்து போயிட்டாண்டா. இந்த ஊரை தாண்டிட்டா அவன் யாரோ நம்ம யாரோ. அவங்கிட்ட பணத்தை கேளு. கோபாலகிருஷ்ணா, பொண்ணு ஓடி போன உடனே பொண்ணோட அப்படுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் எனக்கு இல்லடா, அறிவு கெட்டவனே. என் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. வெக்கமா இல்ல? இந்த பாவுங்க காசை வச்சிருக்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, சரியா இருக்கு பாத்துக்கங்க. நிலையா, மத்த காசை உங்க அப்பனா கொடுப்பான். என்ன மத்த காசுங்கற? தாம்பூலம் மாத்திரப்போ வாங்கினியா 25 லட்சம்? அதுவா? நான் ஊருக்கு போன உடனே கொடுத்தேன். நீ ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள நீ உயிரோட இருப்பியோ இல்லையோ யாருக்கு தெரியும்? பணத்தை கொடுத்துட்டு போ. அப்படின்னா காசு குடுக்கலனா ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியாதா? அடிச்சு கொல்லுங்க. லூசுன்னு தானே காசு குடுக்கலன்னு வைய. உன்னை அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டுருவா. தவக்கல வாயா சிக் வாய மூட நல்லவே இல்ல. என்ன லுக்கு அந்த பக்கம் பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கலாய்ப்பான். யாருகிட்ட? முரளி சார், நான் தான். அர்ஜென்டா ஒரு 25 வேணுங்க. 15 தான் இருக்கா? சரி, அனுப்பி வைங்க. நாகராஜ் வணக்கம். 5 தான் இருக்கா? இம்மிடியட்டா அனுப்புங்க. நாராயணா வணக்கம், உடனே அனுப்புங்க. கொஞ்சம் கூட நகரவே இல்லை. 25 கொடுத்த அப்புறம் தான் போவேன். எப்படி? வாங்கிக்கிங்க பொண்ணோட அப்பா அவர்களே. என்னைக்குங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆஹா, என்ன பத்தி தெரிஞ்சவங்க என் கூட மோத மாட்டாங்க. என் ஊர்ல எனக்கு உள்ள செல்வாக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு என் பையனோட சந்தோஷத்துக்காக பாதி மனசாட்சியை கொண்டுட்டு உன் வீட்டுக்கு வந்தேன். பாதிய நீயே கொண்டுட்ட. வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு மறக்கவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். செருப்பால் அடிக்கிற ஸ்டைல் இல்ல என்னது, செக்ஷனை வச்சு அடிக்கிற. யோ, இந்த உதாரணம் விடாதயா. செக்ஷனை பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்க செருப்பால தான் அடிப்போம். பார்க்கலாம் பார்க்கலாம், போய பார்க்கலாம் 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 போ. டேய் வாங்கடா, தெரிந்து தொலைஞ்சிடலாம். என்ன மேக்கம் தெளிவா சொல்லு. நித்ரா குட்டிமா, ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்றீங்களா?
நீங்க ஓடி போறதா? வரா, இந்த டிரஸ் போட்டு ஃபேஷன் ஷோவ போறீங்க? நீங்க சூப்பருங்க ராமச்சந்திரனா. டேய், காரைக்குடியில யார் கூடயே என் பொண்ணு போய்கிட்டு இருக்காளாடா. என்ன காரைக்குடி வரைக்கும் போயிட்டாளா? அப்படினா என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு நீ என்ன கலாய்க்கறியா? காரைக்குடி வரைக்கும் போயிட்டாளான்னு இழுத்து கேக்குற அறிவு கெட்டவன. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவளை எப்படியாவது நீ தான் புடிச்சு கொண்டு வரணும். சிங்கிங்க கூட்டிட்டு போறீங்க? சோ ஸ்வீட் ஆஃப் யூ. பரவாயில்லைங்க. குட்டிமா ஒரு நிமிஷம் ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் ஹரே ஹரே ஓம் 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 பூச்சோடு மத்தாப்பு என்கிட்ட வேணாண்டு கித்தாப்பு சிக்காம போறிய பூக்காடு எங்கூட நீ கொஞ்சம் முத்தாடு போதேறி நான் கேடி நீ பக்கம் வந்தா நான் டாடி நான் உன்ன முந்தி நீ வடி அந்தி நீ எக்கும் பார்த்து வாசிந்தி ஓ செல்லம்மா 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 ஓ செல்லம்மா செல்லம்மா ஓ செல்லம்மா செல்லம்மா ஓ செல்லம்மா செல்லம்மா ஓ சாப்பு பூச்சூடு மத்தாப்பு எங்கிட்ட வேறாண்டு கிட்டாப்பு சிக்காம போறிய பூக்காடு எங்கூட நீ கொஞ்சம் முத்தாடு Robin, you play, say, where can you be? Why don't you show up the name?
புது வெள்ளப்பாகு நீதான் வந்து அள்ளி தின்னு சூடிய பாரியே. நீதான் என் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், நான் தான் ஓ ஃபிங்கர் சிப்ஸ் தின்னுதான் தீர்ப்பமா. நீ எந்தன் ராணி தானடி, நான் எந்தன் ராஜா தானடி, நீ என்றும் சொந்தம். பூச்சோடு மத்தாப்பு என்கிட்ட வேணாண்டி கித்தாப்பு, சிக்காம போறிய பூக்காடு எங்கூட நீ கொஞ்சம் முத்தாடு. போததான் ஏறி நான் கேடி, நீ பக்கம் வந்தா நாண்டாடி, நான் உன்ன முந்தி நீ வாடி அந்தி, நீ எக்கும் பார்த்து வாசிந்தி. ஓ செல்லம்மா செல்லம்மா. டே மச்சான், சூப்பர் பாய், சூப்பரா இருக்கயா. இங்க பாருமா, பேச கொஞ்சம் திருப்பு, பாக ரொம்ப நல்லா இருக்க. ஐயோ கண்ணுமே கரெக்ட் பண்றாடா. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்மு. அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் சண்டை வந்துருச்சு. அவ ஜம்ப், அவளுக்காக இவ ஜம்ப். மதுரைங்க. என்னது மதுரையா? சாவறதுக்கு எங்க ஊருதான் கிடைச்சதா? அங்க சாகிறதுக்கு உங்களுக்கு ஆறு கிடைக்கலையா? அங்கேயே சாவ வேண்டியதானே? காலங்காத்தால வீட்டுல போய் சொல்லி போயா போ. என்னமா என்ன வேணும்? ஓ பேகா. ஆமா, என்ன தனியா வந்திருக்க? உன் கூட யாரும் வரலையா? உனக்கு எதுக்குடா இந்த பேக்? எவ்வளோங்க? 300 ரூபாய் கேஷ் டவுன், நோ கிரெடிட். வேறமும் இல்ல. இது எவ்வளோங்க? 200 ரூபாய் கேஷ் டவுன். உங்களுக்கு கேஷ் வேணுமா இல்ல கிஸ் வேணுமா? கேஷ். என்ன சொன்ன? கேஷ் வேணுமா கிஸ் வேணுமா? கேஷ் எல்லாரும் கொடுப்பாங்க, நீ ரெண்டாவதே கூட. ரெடி, 1 2. ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஹலோ 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 ஹலோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப், நிறுத்துங்க நிறுத்துங்க. பொண்ணு சூப்பரா இருக்குனா? சினிமா ஆக்டர் மாதிரி இருக்காட. காசு நிறைய கேப்பா போல இருக்க. பின்ன சும்மா வருவாங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன வரும்? எவ்வளோ எவ்வளோனா நீங்களே சொல்லுங்க. அடட, நாங்க சொன்னா நீங்க நம்ம கேக்குற மாதிரி கேக்குறீங்க. ஐயோ, எனக்கு இந்த ரூட் தெரியாது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். என்னது, ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாங்க. மாமா, என்ன ரூட்டை மாத்திட்டியா? நீ வாய் மூடுறி, இறங்க. நீ எதுக்கு அதான் புடி சொல்ற? இங்க பாரு, 500 ரூபாய் குடுக்குறேன். ஓகேயா? 500 ரூபாயா? 500 ரூபாயா? எனக்கு 200 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். பேம் அனி பையல, நீ கீழே இறங்க. இறங்கடி, பத்தாத, இறங்க. இங்க பாரு, நீ ஏறு. சச்சா, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. அடேங்கப்பா, ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. டேய், நீ வாய் மூடு. ஏமா, நீ இந்த கேஸ் இல்லையா? ஆனா ரோட்ல இந்த மாதிரி பொண்ணு தனியா நின்னா யார் பார்த்தாலும் இப்படிதான் நினைச்சுப்பாங்க. நீ வீட்டுக்கு போமா. சரிங்க, நீ ஏறி. 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். சரி, ஏறு தானே. Oh.
மதேரி போச்சே, புத்தி மாறி போச்சே. என்னடா என்ன பண்றீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நிக்க கூடாதே. சரி விடு, நீயும் தனியா தானே இருக்க. நான் யாருன்னு தெரியுமாடா? யாரு? லேடி கான்ஸ்டபிள்டா. உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க? நான் கான்ஸ்டபிள் இல்லம்மா. பின்ன? கான்வென்ட்ல சயின்ஸ் டீச்சரா வேலை பாக்குறேன். அவங்க கிட்ட அப்படி சொல்லலன்னா அவனுங்க போக மாட்டானுங்கம்மா. ஆமா, நீ யாரு? என்னோட ஊரு சென்னைங்க. திருச்சிக்கு டிவி ஷோக்காக வந்தேன். ஆனா சென்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வராதே. கிட்ட ஒரு ஜங்ஷன் இருக்கு, அங்க இருந்து சென்னைக்கு போற பஸ் நிறைய இருக்கும். நானும் அங்கதான் போறேன், நீ என் கூடவே வா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சசிரேகா, என் பேரு மேரி அம்மா. வணக்கங்க. அதோ அங்கதான் சென்னைக்கு போற பஸ் வரும். பஸ்ல தான் டிக்கெட் எல்லாம் குடுப்பாங்க. நீ பஸ் ஏற வரைக்கும் நான் உனக்கு துணையா இருக்கேன். கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா? ரொம்ப தாகமா இருக்கு. தம்பி, ரெண்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல? பொது ஆளுங்க எது கொடுத்தாலும் அத வாங்கி நீ சாப்பிடவே கூடாதுமா. இல்ல, வேண்டாம் வேண்டாம், எனக்கு தாகமா இல்ல. பரவாயில்லம்மா, நான் காசு குடுக்கறேன், நீ குடி. இல்ல, நீங்க குடிங்க. சரியான பைத்தியக்காரன். நீங்க பதட்டப்படுற மாதிரி என்னையும் பதட்டமாக்காதீங்க. நான் பாப்பாவை கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்றேன்ல. ஓடி போனது நம்ம வீட்டு பொண்ணு. சரி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க அவளை பாத்துருக்காங்க, அதனால இங்கதான் இருப்பா. இதுதான் போட்டோ. இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் சித்திரம் போல இருக்க. என்னையா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் தேடுங்க, போக. எனக்கு தெரியாது. என் பொண்ண தேடி கண்டுபிடிச்சு கைய கால கட்டி என் வீட்டுக்கு அனுப்பு. புரியுதா? இது பார், இது ஃபேமிலி மேட்டர். இத பத்தி நீ வெளியே யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொன்ன தொலைச்சிருவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. எல்லாருமே படுத்துறானுங்களே. அவர் என்ன சொன்னாரு மாமா? டேய், பக்கத்துல இருந்து நான் பேசினது கேட்டல்ல? கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்ட. எப்ப பார்த்தாலும் அவனை திட்டாதடா. சும்மாறா, சும்மாரு. உன்ன உதச்சா சரியா இருக்கும். விடுறா தம்பி. நமக்கு எந்த ஊரு? மதுரைங்க. இங்க இருந்து மதுரை ரொம்ப தூரம் இல்ல? இங்க இருந்து மதுரை ரொம்ப தூரம் தானே சார்? கரெக்ட் தான் தம்பி. சூப்பர். எவ்வளோ? ஐயோ, என்னப்பா அப்படி கேட்ட? நான் சிவில் கான்ட்ராக்டர். அப்புறம் இந்த வேலை? தப்பு தப்பு, இவன் என் பொண்ணு மாதிரி. சாரி. காணாம போயிட்டா? காணாம போயிட்டால ஓடி போயிட்டா? ஐயோ, ஓடி போனதாவே வச்சுக்கோ. அப்பவே நினைச்சேன். எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க தம்பி? இப்பதானே போட்டோ காமிச்சீங்க. கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கறதா பிளானு? சிவில் கான்ட்ராக்ட்ல அவ்வளவு காசு கிடைக்குமா? 80-20. 80? இப்ப அதெல்லாம் எதுக்கு தம்பி? எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னு சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன். மகாராஜ ஸ்ரீ ராமமூர்த்தியோட ஒரே ஒரு பொண்ணு, சிரஞ்சீவி லக்ஷ்மி சௌபாகியவதி, ஆக்குல வீர வெங்கட்ட, நாக சத்திய சாயி சசிரேகா. பிராக்கெட்ல குட்டிமா, இன்னொரு பிராக்கெட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்னும் 4 மணி நேரத்துல நடக்கிற கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி வந்த கல்யாண பொண்ணு. உனக்காக உன்னோட அரலூசு மாமா இந்த ஏரியா முழுக்க ஆளை வச்சு தேடுறாரு. நல்லா இருக்கு. கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு பம்பர் ஆஃபர். கான்டாக்ட் நம்பர் 9985. என்னடா பிளாக்மெயில் பண்ற? அப்படி ஓங்கி ஒரு அடி அடிச்சேன்னு வெச்சுக்கோ. 32 பல்லம் கொட்டிட்டு திருட்டு பாயலே. அடேங்கப்பா,
என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? ஓங்கி அறிவீங்களா? உங்களை இப்படி இல்ல, போன் தான் பண்ணனும். 99 வேண்டாம் வேண்டாம். அப்ப சாரி சொல்ல. உன்கிட்டயா? இது வேலைக்காகாது. ஹலோ அருள் சார், சாரி கேக்கல. சாரி. அது கோவத்துல கூட கும்முன்னு தான் இருக்க. ஏன் ஓடி போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாரு, என் போட்டோ என்கிட்ட கூட இல்ல. வா பேரா சிச்சி. சொல்றேன், அங்கிளுக்கு போன் பண்ணவா? சொல்லு. எங்க கிட்ட பெருசா காசும் இல்ல, நாங்க ரொம்ப ஏழைங்க. எங்க அப்பாக்கு காசு தேவைப்பட்டு ஒருத்தனுக்கு மூணாம் தாரமா என்ன கட்டி வைக்க பாக்குறாங்க. மூணாம் தாரமா? ஆமா. அவரோட முதல் பொண்டாட்டி ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டு செத்து போயிட்டா, ரெண்டாவது பொண்டாட்டி ஓடி போயிட்டா. எனக்கு பைத்தியமே பிடிக்குது, ஒரு நல்ல காஃபி குடிக்கணும். அம்மா, நீ ஏதாவது சாப்பிட்டியா? வா சாப்பிட்டுட்டே பேசலாம். இங்க பாரு, உன் அருளுஸ் அங்கிள் இங்க இருந்து போயிட்டாரு. உன்னை தேடுறவங்க யாரும் இல்ல. வா போலாம். வா. சரியான பைத்தியக்கார. அம்மாடா. அம்மா, உண்மையாவே அவனுக்கு உன்னை கட்டி கொடுக்க போறாங்களா? ஐயோ, அப்ப இந்த கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அதானா இல்லனா லவ் அது இதுன்னு? ஓ சாரி 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 சாரி. எனக்கு வேண்டாம். ஏன் மூஞ்சைய பாக்குற? போய் எடுத்துட்டு வா. ஒரு பிளேட் இட்லி. ஓவர் ஆக்ஷன். அது சரி, நகையெல்லாம் பேக்ல பத்திரமா வச்சிருக்கியா? ஏதாவது சாப்பிடலாம்ல, உனக்கு பசிக்கலையா? என் டீடைல்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மாமா தான் சொன்னாருல்ல. என் போட்டோவா என்கிட்டே கொடுத்துடலாம்ல, உங்களுக்கு எதுக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, நானே வச்சுக்கிறேன். ஆனா நீ சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஏய், பசி தாங்க முடியல போல, சாப்பிடு. அடங்கொக்க மக்கா. அப்படின்னா உன் சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து நீ மயக்க போட்டு விழுந்துட்டா? உன் நகையெல்லாம் திருடிட்டு போற மாதிரியா? நான் தெரிஞ்சேன். தெரியாதவங்க யாரையும் நம்ப கூடாதுன்னு என் பாட்டி சொல்லிருக்காங்க. உன் ஃபேமிலி ஆளுங்களை தவிர மத்தவங்க எல்லாருமே திருடன்னு சொன்னாங்களா? சூப்பர் ஃபேமிலி. ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். நான் இங்க திருச்சிக்கிட்டு இருக்கேன். சொல்லு. நல்ல மாட்டிக்கோ, நான் கிளம்புறேன். என்ன இரிட்டேட் பண்ணாத, நான் வரமாட்டேன். பாய். அந்த பொண்ணு எங்க? அவங்க போயிட்டாங்களே. போயிட்டா? என் பேக் எங்க? அந்த பேக் உண்டா? சொன்ன இட்லி வடை பூரி தீப்பட்டி சப்ளையர் வேலை செய்யறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்லப்பா. ஆளாள கூட்டமா கிளம்பி வருவீங்க, ஆர்டருக்கு மேல ஆர்டர் குடுப்பீங்க, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு கிளம்பிடுவீங்க. பேச ஆரம்பிச்சு நான் ஸ்டாப் பேசிக்கிட்டேன். இந்தா சப்ளையர் கிட்ட வெச்சுக்காதடா. அத 15 வாட்ச் கொடுத்திருக்கல, வாய் மூடி போடா. போடா குட்டிமா. அடக்கும் 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 அடக்கும்.
வாடா, அங்க என்ன இருக்கு ஆடா, என்னோட ஆட வாடா. பாடி சோடா பாடி, கூட்டுக்கெல்லாம் சோடி, வீட்டில் இல்லடாடி, நான் குத்த வச்ச கேடி. என்ன சொன்ன அங்க பாரு
எங்கடி ஓட பாக்குற? என் பேக் பர்சன் எடுத்துட்டு ஓடலாம்னு பாக்குறியா? தேவையில்லாம அந்த கப்பலர்கிட்ட இவ்வளவு பேச்சு வாங்கிட்டீங்களா? உன்னால என் மானமும் போச்சு, என் வாட்சும் போச்சு. பணம் எங்கடி? சாரி 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 கேக்கல, என் பணத்தை கேக்குறேன். டிரஸ் வாங்கிட்டேன். நான் டிரஸ் வாங்கிட்டேன். டிரஸ் வாங்கிட்டியா? அடிங்க. ஆ, ஏ நகம நகம நகையில கொண்டு போய் ஏ பாக கூட சக்கி கூட சொல்றலே பாக கூட ஏய் கூடங்கறல விடுங்க. ஏ ஏ பாக கூட முடியாத. அப்போ கிஸ் கி பயமே இல்ல, வாய உடைச்சிரு. தோப்பு கரண போடு, தோப்பு கரண போடு. நோ நோ, ஓகே நகைய வித்தற. ஓகே சரியா போடு. 5 6 நூறு நூறு தடவை போடணும். 8 என்ன முறைக்கிற, என்ன லுக்கு பாரு. என் முன்னாடி ஓவர் ஆக்ஷன் பண்ண யாவா இவ? இந்த பாக எடுத்துக்கிட்டா வேணும்னு எங்க பிரச்சனை பண்றா? இந்த போட்டா உங்களுக்கு சப்போர்ட்டா? லேடி கான்ஸ்டபிள், ஐயோ பைத்தியம், உள்ள தள்ளி முட்டிக்கு முடி அடிப்பாங்க. புருஷே இல்லையா? ஏவனா சிச்சிச்சி, என்ன சிச்சிடா? பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ற, நகைய குடுறா. ஆ, குடுக்க முடியாது. அவ என்ன பண்ண தெரியுமா? ஊஞ்சி அடிச்சலாம். விசில் அடிங்க, விசில் அடிங்க, விசில் அடிங்க, விசில் அடி, விசில் அடி. அப்படி போலீஸ்ல கிளம்பி வேன்ல வந்துட்டாலும் யார் இந்த மொட்டை? என்ன செய்வானாமா? தப்பிச்சு போயிட்டாளா? இப்பதான் கிடைச்சான்னு சொன்ன. கிடைச்சா மாமா, ஆனா திரும்பி பாக்குறதுக்குள்ள மறுபடியும் ஓடி போயிட்டா. திரும்பி பாக்குறதுக்குள்ள ஓடி போயிட்டாளா? டேய், அவ கிடைச்ச உடனே ஜாக்கிரதையா பாத்துக்கன்னு சொன்ன. யாரும் அவனை திரும்பி பாக்க சொன்னது? உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுரா. அதோட மாமா, சின்ன வயசுல நீங்க இந்த மாதிரி எத்தனை தடவை ஓடி போயிருக்கீங்கன்னு கேட்டல்ல? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யார கேட்டு நீ திரும்பி பாத்த? இல்ல மாமா, சும்மா அப்படி திரும்பின. மறுபடியும் இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள சும்மா கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? நேர்ல வா, உன்னை கொன்னுடுறேன். ஆமா, அவகிட்ட இருந்து நகை எதையாவது ஆட்டிய போட்டியா? எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நீ ஒரு பெரிய திருட்டு ராஸ்கல்னு நினைச்ச, ஆனா உண்மையான திருடியா ஸ்கூல் டீச்சர்னு நினைச்ச. நான் ஏமாந்து போயிட்டேன். வெளித்தோற்றத்தை பார்த்து யாரையும் நம்ப கூடாது. நான் என்ன உங்ககிட்ட கதையா சொல்லிட்டு இருக்கேன்? ஏனாக என் கையில இருக்கிற வரைக்கும் சேஃபா தான் இருந்துச்சு. உன் கையில இருந்துதான் அந்த திருடியா அதை புடுங்கிட்டு போயிட்டான். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நகைய மொத்தம் நீ தான் எனக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லன்னா நான் உன்னை சாவடிச்சிடுவேன். ஓகே, இது நம்ம புது அவதாரம். என்ன கிராமத்து பொண்ணுகளுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா நான். வேலூர் விஐடி தெரியுமா? மரியாதையா என்னோட நகைய கண்டுபிடிச்சு நீ தான் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லன்னு வச்சுக்கோ, கொத்தி நான் மொத்த ஊரைய கூட்டிடுவேன். எங்க போற? போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் பண்ணலான்னு. அதனாலதான் பொண்ணுங்களை வெளியனுப்பாதங்கடான்னு நம்ம பெரியவங்க அப்பவே சொன்னாங்க. ஆனா நீங்க கேக்கல. ஸ்டார்ட் பண்ணிட்டான். பொம்பளை புள்ளையும் தீக்குச்சியும் ரெண்டு ஒண்ணுதானே என் குரு சொன்னாரு. பொம்பளை பொண்ணு வீட்டுக்குள்ளயும் தீக்குச்சி தீப்பெட்டிக்குள்ளயும் தான் இருக்கணும். வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் ஆகும். அவ்வளவு காஸ்ட்லியான நகைகளை உடம்பு முழுக்க போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போனா கண்டிப்பா எல்லாரும் திருடதான் செய்வாங்க. அதான் பாவம், அவங்களும் திருடிட்டாங்க. இன்னும் அதெல்லாம் எங்கம்மா இருக்கும்? வித்துருப்பாங்க. அதுல இவர் சார் என்னன்னு கேளுங்க. அவனை கோர்ட்டு கூட்டிட்டு போங்க. சார், என்ன சார் இது? பட்டு பகல் நகை திருடி இருக்க, ஒண்ணு பண்ண மாட்டீங்களா? என்ன பண்ண சொல்ற? கோயில் உண்டியில காசு போயிடுச்சுனால யாரும் கேட்க மாட்டாங்க. உங்க நகையை காணான்னு இவர்ட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கீங்களா? முதல்ல கூட்டிட்டு போயா? அப்ப நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? என்ன பண்ண சொல்ற சொல்லு. என்ன பண்றதோ? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் சார், நானே செய்யறேன். நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். யோ 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 யோ, வேண்டாம் யா, என்ன காரியம் பண்ண? யோ குடிய, அந்த கேமரா குடிய, மணிக்கு ஹெட்லைட்ஸ்ல பாருங்க சார். மனுஷருப்பா, உன் நகையை நான் வாங்கி கொடுத்துறேன், உன் கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிறேன். என்ன விட்டுருங்க, என்ன சொன்னீங்க சார்? ஆஞ்சநேயர் கோயில் நகை திருட்டு போயிருச்சு, எப்படியாவது நான் அதை வாங்கி கொடுத்துறேன் சார். தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. ஆமா, டிவியில வராம பாத்துக்குமா? நல்ல பிளான் போட்டா பாய்ந்துட்டான் பாவம். என்னாச்சு? நகைய கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு தோணல. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ ஐயோ, அப்ப என் நகல? இல்ல நீ, ஹலோ பாஸ், ஒரு நிமிஷம் இங்க வாங்க வாங்க வாங்க.
கூல் ட்ரிங்க் சொல்லு. என்னடா போலீஸ் கிட்டே கேக்குற, உனக்கு நேரம் சரியில்லை. சரி என்ன வேணும் சொல்லு. நானும் தளபதியும் எப்பவுமே தம்ஸ் அப் தான். போன நகையை பத்தி டீடைல் உங்களுக்கு சொல்லட்டுமா? வெள்ளையா இருந்தாங்களா? குண்டாவும் இருந்தாங்களா? ஆமாங்க. விசில் அடிச்சாங்களா? அதுக்கப்புறம் பைக்ல ஒரு மோட்டை வந்தான். அவன் ஒரு கோமாளி. அவன் அவளோட ரெண்டாவது செட். அந்த கோமாளி எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? பொண்ணுங்களை மும்பைல வித்துருவாங்க, அதுவே சைக்கிள் காரு பைக்கோட பார்ட்ஸ்னா புதுப்பேட்டையில் வித்துருவாங்க. ஆனா நீங்க நகைன்னு சொல்றீங்க இல்லையா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற ரவிக்கு விற்பாங்க. வாய மூடிட்டு நான் சொல்றது மட்டும் கேளு. மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல மார்க்கெட்ல ரவி பிளாக் பேக். எஸ்பி அங்கிள் கிட்ட பேச. ஈவினிங் குள்ள எல்லா நகையும் நமக்கு வந்தாகணும். ரொம்ப அர்ஜென்ட். நானும் எஸ்பி அங்கிள் கிட்ட பேசுறேன். எதிர்பார்க்கவே இல்ல. அவளை கண்டுபிடிச்சிட்டு நான் போன் பண்றேன்னு சொன்னா இது வரைக்கும் போனும் பண்ணல ஒண்ணும் பண்ணல. ஹலோ ஹலோ அண்ணே. நமஸ்காரம் அண்ணே. கனகா கிட்ட கொஞ்சம் போன் குடுக்கறீங்களா? நீ யாரு? என்னடா இப்படி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியலையா? பேர சொன்னா தானே எனக்கு தெரியும். நான் தானே ஸ்ரீதேவி. சரி சரி சரி, லைன்ல இரு. ஏய் சீக்கிரம் வா, இந்த உனக்கு தான் போன். பேசு மாமா. இவன் ஒருத்த சாவடிச்சிட்டே இருக்கான். நீ அவன திட்டாதடா. யோ, நீ வேற டார்ச்சர் பண்ணாதயா. ஒரு ஜங்ஷன்ல நம்ம குட்டிமாவ பார்த்தா நிஜமா? வா வா, போய் தேடலாம். சீக்கிரம் வாங்க வாங்க. வா வா சீக்கிரம் வா, புடிச்சிரலாம். கி பீஸ் பீஸ் உங்க அம்மா லைன்ல இருக்காங்க. அம்மா குட்டிமா, எதுக்காக அழற? உனக்கு என்ன ஆச்சு? உன் வாய்ஸ் கேட்டதும் எனக்கு அழுகையா வந்துச்சுமா. எங்கடி இருக்க? நான் எங்கேயோ இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். ஆனந்த்னு ஒரு பையன். பையனா? பாவம், ரொம்ப நல்லவ. ஆனா கொஞ்சம் பைத்தியம் அவ்வளவுதான். நீ கவலைப்படாதமா, நான் சென்னைக்கு கிளம்ப போறேன். அங்கெல்லாம் எண்டி போறேன், வீட்டுக்கு வரலாம். இல்ல கல்யாணம் பண்ணிக்கடி, நான் சொல்றதை கேளு. காசுக்காக கட்டிக்கிற அந்த குடும்பம் எனக்கு வேண்டாம். குட்டிமா, அம்மா சொல்றதை கேளு. வாய் மூடுமா. நீ எதுவும் பேச வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ், போன வைமா. குட்டிமா, ஹாப்பி? சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ப்ளஷர். நீ ஒண்ணும் நான் நினைச்ச அளவுக்கு மோசமானவன் இல்ல. பெயிண்டிங் நல்லா இருக்கு. கிறிஸ்துவாய நமா. ஓம் இயேசு கிறிஸ்துவாய நமா. என் நகெல்லாம் எனக்கு திருப்பி கிடைக்கணும் சுவாமி. என் நகெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். ஓம் இயேசு கிறிஸ்துவாய நமா. ஓம் இயேசு கிறிஸ்துவாய நமா. ஓம் இயேசு கிறிஸ்துவாய நமா. எனக்கு கிடைக்கணும்.
பேர் என்ன சொன்னீங்க? ஆனந்த். ஆனந்தா? பழைய பேர் உங்களுக்கு சூட்டே ஆகல. அப்படியா? தேங்க்ஸ். எந்த ஊர் நீங்க? மதுரை. என்னங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு? ஸ்ரீலக்ஷ்மி சாகடிச்ச அந்த மனோகரோட ஊர் மதுரை தானே? அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆனதும் ஒரு பொண்ணு மேல ஆசிட் ஊத்துனது உங்க ஊர்ல தானே? அதுக்கப்புறம் ஒரு டிவி ஆங்கர் முந்தான நேத்து பாவம் அந்த மீனா குமாரி கழுத்து வெட்டி, நேத்து ஆயிஷா. ஐயோ, உங்க மதுரை ரொம்ப ஆபத்தானது. ஆபத்தானதா? அப்படின்னா அங்க இருக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களை வெட்டுற தோற வர வேலையே இல்லையா? மதுரைன்னா வெறும் அந்த மனோகர் மட்டும் தானா? மதுரையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஹார்ட் ஆஃப் தமிழ்நாடு, சோஷியல், பொலிட்டிக்கல், கல்ச்சர், லிட்டரேச்சர், ஃபினான்ஸ் ஃபீல்ட்ஸ்ல எவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியுமா மொதல் உனக்கு? விஸ்வநாத் சத்திய நாராயணா, லெஜெண்டரி போயட், வேணுகோபால், ராமாயணம் டிரான்ஸ்லேட்டர், நம்ம சிவாஜி கணேசனோட குரு பிறந்த ஊரு மதுரை தான். அவரு பேரு ராம் கோபால் சாஸ்திரி. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா? தஞ்சாவூரை பத்தி கதைகள் எழுதின சத்தியம், அவரு கூட மதுரை தான். ரெபலிஸ் ரைட்டர் கோரா சத்யா, அவங்களோட டாட்டர் ஹேமலதா, அப்புறம் கோபால கிருஷ்ணா, நல்ல தமிழ் பாட்டு எழுதின வைரமுத்து, அவரும் மதுரை தான். தி கிரேட் ஜேர்னலிஸ்ட் வீரசங்கர், அப்புறம் ராமசாமி பல்ராம் சார். மியூசிக் சைடு வந்தா தி கிரேட் மியூசிக் டைரக்டர் மதுர சோமு சார், உலகம் பூரா ஃபேமஸ், ஸ்ரீரங்கம் கோபால் சாமி, அப்புறம் லக்ஷ்மி. சயின்ஸுக்கு போனா கே எல் ராவ், வெல் ஃபேமஸ் இன்ஜினியர். ஸ்போர்ட்ஸ் சைடுக்கு வந்தா அஸ்வின். சோசியல் ரீஃபார்மிங்கு வந்தா காலேஸ்வர் சார், அவரோட பேர்ல மார்க்கெட்டே இருக்கு, உனக்கு தெரியுமா? சினிமா சைடு புரட்சி கலைஞர் தி கிரேட் விஜயகாந்த் சார், அப்புறம் சங்கர் சார், காமெடி ஆக்டர் வடிவேலு, இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. சொல்லுன்னா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் கேட்டா ஏனி மதுரையில பொறக்கலன்னு டெய்லியும் அழுதுகிட்டே இருப்ப. ஆபத்தானவங்களும் ஆபத்து. ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒன் ஹவரா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வண்டியே வரல. இதுல என்ன பார்க்கு? எங்க போகணும்? மதுரை வரைக்கும் சார். உங்க போனா சார்? ஆமா தம்பி. எப்ப கல்யாணம் ஆச்சு? காலையில்தான், ஐனா வரதுல. ஹாய், wish you a very happy married life. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச்டு தாங்க. டவுரி எவ்வளவு கொடுத்தீங்க? 20,000? இல்ல, லட்சம். 20 லட்சமா? ஆமாங்க. சிகரெட் பிடிப்பாரா? தெரியாது. தெரியாதா? அப்போ சரக்கு அடிப்பாரா? எப்பாவது ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட பொண்டாட்டியா அடிப்பாரா? முன்னாடி நீ எங்க தெரியும்? பாவம், அந்த பொண்ணு பாத்தியா, அவளுக்கு எதுவுமே தெரியல. கல்யாணத்தை பத்தி உனக்கு இவ்வளவு டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. பின்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு சமைக்கணும், பரிமாறணும், ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும், புருஷன் ரிலேஷன்ஸ் எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும், புருஷனை நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும், குழந்தைங்க பெத்துக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், பெரியாள் ஆக்கணும். இதுவே அந்த புருஷன் கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸா இருந்தா நம்மளே வேலைக்கு போய் குடும்பத்தையும் நடத்தணும். Oh my God, big responsibility. Actually, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு நாங்க தான் டவுரி கொடுக்கணும். அதனாலதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இந்த காலத்துலயும் அதெல்லாம் இருக்கா? ஹா, கேஷ் 50 லட்சம், 20 ஏக்கர் லேண்ட், அந்த நகை இன்னும் நிறைய இருக்கு. அப்படியே சொல்ற? அதனாலதான் நானும் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். கல்யாணம் கேன்சல். ராஜா, நேரம் வரும். ஏய் மாட்டடி, சார் ஸ்டாப் நில்லுங்க. பாத்துமா பாத்து. ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. அதெல்லாம் என்னத்துக்குமா? உங்களோட பசுமாடெல்லாம் ரொம்ப நல்லா. அப்படியா? அதே ஏதோ ஒரு படத்துல எம்ஜிஆர் பாடி இருப்பாரு, கூலி கேட்காம ஸ்ட்ரைக் பண்ணாம விவசாயிகளுக்கு விசுவாசமா நடக்கிறது இதுங்க மட்டும்தாமா. போட்டியா? என்ன? ஜாக்கிரதை ஜாக்கிரதை பாத்து. அப்படிதான் அப்படிதான் பெரியப்பா. அந்த வண்டி மட்டும் ரொம்ப ஸ்பீடா போகுது. அவன் வண்டி அவன் ஓட்டிக்கிட்டு போறான். நாம இப்படி எல்லாம் தோத்து போக கூடாது. நாம ஏன் தோக்க போறோம்?
பெரியப்பா. இது என்னோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அப்படியே நான் சொல்றேன். சீக்கிரம் பாரு. ஏய் ஏய் என்ன பண்ணுற? ஏய் ஏய் அப்படியே ஒரு ரூம் தேவைப்படுதா? நம்ம ராமூர்த்தியோட பொண்ணு சசிரேகா ஒரு பையனோட நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கா. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. எதுக்கு வந்த? Dress-க்கு thanks சொல்லதா வந்த. Sorry. Thanks-ல வட நீ போடு வெளிய போ. Sorry. Thanks for the dress. ஒருவேளை பார்த்தாலும் ஐயோ 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 ஐயோ. வரும்போது சேது சகதியோட வந்தாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்க. போங்க. உள்ள போய் ரெண்டு மணி நேரம் ஆச்சு, அவங்க வெளியே வரல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லு, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. என்னாச்சு குட்டிமா? இது குட்டிமா டிரஸ் தான்டா, சீக்கிரம் போய் தேடு. என்ன பண்ற குட்டிமா? வாட் இஸ் திஸ்? ஏய் சொல்லிக்கிறஸ், ஏய் கடவுளே காப்பாத்து குட்டிமா. என்ன பண்ற? ஐயோ தவள விட்டாலே. என் பேண்ட இழுக்காத, நீ விழுந்துட்டா நானும் விழுந்துருவேன். பேண்ட இழுக்காத குட்டிமா. என்ன பக்கம் பாரு?
ராமா, நம்ம குட்டிமா எங்க இருந்து ஜம்ப். உன்கிட்ட ஒரு வேலைய கொடுத்தா உருப்படியா பண்ண தெரியாதடா உனக்கு. மாமா எதுக்குடா உயிரோட பேட்டரி காலி ஆயிடுச்சு. உண்மையாவே என்னோட நகையெல்லாம் மதுரையில கிடைக்குமா? மதுரையில என்ன ஆனாலும் சரி உன் நகை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். ஓகே? என்னமோ சொல்ற, நீ படத்துல வர ஹீரோ மாதிரி டயலாக் எல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா ஒரு கார் கூட உன்னால நிப்பாட்ட முடியலையே. கார் நிப்பாட்டுறது அவ்வளவு ஈஸி நினைச்சியா? நீ நிறுத்தி பார், தெரியும். வேண்டாம் விட. வேண்டாமா? நீ ரொம்ப தான் சீன் போடுற, ட்ரை பண்ணி பாரு, தெரியும். நெக்ஸ்ட் வர வண்டி எதுவா இருந்தாலும் என்ன பார்த்து நிறுத்துவான் பாரு. பெட் $1,000. குரு போலாம். ஹாய்ங்க, கொஞ்சம் மதுரை வரைக்கும் என்ன ட்ராப் பண்றீங்களா? தேங்க்ஸ்ங்க. ஆனந்த் வா, நாங்க ரெண்டு பேரும். குட்டிமா இந்த வண்டி வேண்டாம், வேற வண்டி வரட்டும். இன்னொரு வண்டி வரணும்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். சொல்றது கேளு. ஷட் அப், கம். நீ வாய் மூடு. என்னை அடிக்க வரியா? என் அப்பா கூட அடிச்சதல்ல.
போல போலனா என்னடா ஆகும்? உன்ன மதுரை ஜெயில தூக்கி போடுவாங்க. இந்த கோபாலகிருஷ்ணன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறான் போல இருக்கு. இந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு சாடிசம் இருக்குன்னு அவனுக்கு காட்டணும். Huh.
எனக்கு தெரியாத பயத்துல வீட்டு விட்டு ஓடி வந்துட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. இந்த பொண்ணுனையும் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, பெரிய கஞ்ச பிஸ்னாரியான என் அப்பா கோபாலகிருஷ்ணா பண்ண தப்பாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்க. டௌரியை பத்தி சொன்னா நான் சண்டை போடுவேன்ட்டு கல்யாணத்துக்கு எல்லாரும் ஊருக்கு போகும்போது சாமிக்கு வேண்டுதல் இருக்குன்னு சொல்லி என்னை மட்டும் தனியா தஞ்சாவூருக்கு அனுப்புனாரா இல்லையா நீயே சொல்லு. அங்கிருந்து டைரக்டா கல்யாணத்துக்கு வர சொன்னாரு. நான் வரத்துக்குள்ள எப்படியாவது எல்லா காசையும் வாங்கணுங்கிறது அவருடைய பிளானு. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனா அது சரிண்ணா, இந்த பொண்ணை நீ எப்ப பார்த்த, எங்க பார்த்த? தஞ்சாவூர்ல இருந்து கல்யாணத்துக்கு நான் ஊருக்கு வரும்போது கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக நான் கடைக்கு வந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு என் முன்னாடி வந்து நிக்கிறா. ஹாய், எனக்கு மைண்ட் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. அவ என்னை பார்த்தும் கூட என்னை கண்டுபிடிக்கவே இல்லை. டோட்டல் கன்ஃபியூஷன்ஸ். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்பதான் நீ போன் பண்ண. யாரோட போயிட்ட? சேம் கேஷ் தானா? நல்லா வளர்த்திருக்கீங்க பொண்ணு. ஹலோ டேய், இங்க அந்த பொண்ணு. அண்ணா நீ வர வேண்டிய அவசியமே இல்ல. கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா. கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டாளா? ஆமா அண்ணா, அந்த பொண்ணோட கேரக்டர் நல்லா இல்ல. இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு அஃபயர் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்ல. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. நான் பரமா கால் பண்றேன். நீ இவளை பத்தி சொன்ன எதுவுமே என்னால நம்ப முடியல. அமெரிக்கால நந்தினி அக்காவோட கல்யாண வீடியோல பார்த்த இந்த சசிரேகாவை அப்பவே பிடிச்சு போச்சு. எத்தனையோ பொண்ணுங்களை நானும் பார்த்துருக்கேன், ஆனா இந்த ஃபீல் வந்ததே இல்லை. இவ்வளவுதான் கட்டிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. So sweet of you. நான் தான் இவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என் அப்பா கிட்ட அவளை பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன். அப்பா உங்க லாயர் புத்தி பயன்படுத்தாம இந்த கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொன்னேன். கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயம். ஏதோ பெரிய டயலாக்லாம் சொன்னாரு, ஆனா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம்னாலே பயந்து போற சசி அப்பா பண்ண வேலையில இன்னும் பயந்து போயிட்டா. அதான் ஓடி வந்துட்டா. என் முடிவு என்னைக்குமே தப்பாகாத. இவன் நல்லவடா. அப்படின்னா ஏன் நான் வெயிட் பண்ற? நீ தான் கல்யாணம் மாப்பிள்ளனு அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? சரி வா போலாம். ஆனந்த், ரொம்ப தேங்க்ஸ். சசி, உனக்கு அபிமன்யு தெரியுமா? அவர் யாரு? அதான் நீ கட்டிக்கிருந்த கல்யாண மாப்பிள. அவனை பத்தி இப்ப எதுக்கு? அது அது சசி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆக்சுவலி நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அபிமன்யு நான் தான். அத என் டீடைல் ஃபுல்லாவே நான் உனக்கு சென்ட் பண்ணேன். நீ பாத்திருப்பான்னு நினைச்சேன். அப்படின்னா இத்தனை நாளா என்கிட்ட நாடகம் ஆடினியா? என் கேரக்டர் கரெக்டா இல்லையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல நாடகம் ஆடி ஃபாலோ பண்றியா? அதுக்கு இல்ல சசி. இல்லனா காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கிளம்பி வந்துட்டியா? சொல்ல ஆனந்த். நான் சொல்றது சீச்சி, ரொம்ப மோசம். ப்ளீஸ் சசி, நான் சொல்றது ஒரே ஒரு முறை. ஐயோ, வேண்டவே வேண்டாம். புரிஞ்சுதா? டேய், ரெண்டு நாளா அந்த பொண்ணு கூடயே இருக்கேன். இந்த ரெண்டு நாளா என் லைஃப் டிஸ்னிலேண்ட்ல ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரியே இருக்கு. எவ்ரி சைன் இஸ் லைவ்லி அண்ட் எக்ஸைட்டிங். என்ன ஆனாலும் சரி, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்.
இல்ல, எனக்கு ஆல்ரெடி இந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. என் மனசால இதுக்கு அவ்வளவு ஒத்துக்கிட்ட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். காதல் மன்னா, இப்படி ஒரு காதலை இதுவரைக்கும் நான் பாக்கல. இப்ப என்ன இந்தாண்ணா 50,000 கேஷ். இது அன்னியோட பஸ் டிக்கெட். அவங்க ஊருக்கு போக போறாங்களாண்ணா? அதாண்டா, என்ன பண்றதுன்னு தெரியல. அவளும் போறா. இருக்க சொல்லலான்னு பார்த்தா தப்பா நினைச்சு பாலும் பயமா இருக்குடா. இல்லனா நானும் கூட வரவான்னு கேட்கலான்னு நினைச்சா என்ன சொல்லுவாளும் பயமா இருக்க. இத பத்தி யோசிச்சாலே அழுகதான் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அபி இன்னும் எவ்வளவு நேரம்டா? டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா, வரேன். யார இவங்கலாம்? என் ஃப்ரெண்ட்ஸ்னா. நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம். சைக்கிள்ல. என்ன சைக்கிள்லயா? ஆமாண்ணா, எவ்ரி வீக்கெண்ட் ஜாலி ட்ரிப். இப்படிதான் எங்கேயாவது போயிட்டே இருப்போம். ஆனா இந்த முறை லாங் ட்ரிப், ஒரு அட்வென்ச்சர் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அதான் எல்லாரும் சைக்கிள்லயே கொடைக்கானல் வரைக்கும் போறோம். இது என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் கேங். சோ நோ கார்ஸ், நோ லக்ஸுரிஸ், நோ ஹோட்டல், டோட்டலி ஃபன். அந்த லவ்லி ஸ்ட்ரீம், வாட்டர் ஃபால்ஸ், கிளைம்பிங், மியூசிக், டான்ஸ், கலக்க போறோம். நல்லா இருக்குடா. நான் இங்க சஃபர் ஆயிட்டு இருக்கு, நீ நல்லா என்ஜாய் பண்ண போற. ஹெல்ப் பண்ணவனு பார்த்தா இந்த ப்ரோக்ராம செட் பண்ணது நான் தான். போகலனா நல்லா இருக்காதுனா? டூட் லேட் ஆகுது, கம் ஆன் மேன். ஓ சாரிண்ணா, நான் கிளம்பி போகணும். டேக் கேர், பை. பார்த்தனா அதுல என்ன மன்னிச்சிடுமா? இந்த வாட்டி உன்னை பார்க்க வர முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உன்னை வந்து பாக்குறேன். கோச்சிக்காம என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. Thank you so much. No problem. Thanks for everything. It's a pleasure. And I'm really sorry. Sorry எதுக்கு? நான் தான் உனக்கு sorry சொல்லணும். No, no, no. I'm sorry. I'm sorry. So, I'm sorry. No, no, you please don't be sorry. இல்லை, ஏன் மேலதான் தப்பு? ஏன் மேலதான் தப்பு? Okay. You are sorry. I'm sorry. Quits. Friends? இது பாரு, மதுரைக்கு வந்து கோயிலுக்கு போகாம போனா அம்மன் கோச்சுப்பாங்க. ஐயோ, அப்புறம் எப்படி? நான் சென்னைக்கு போகணும்ல. பஸ்க்கு நிறைய டைம் இருக்கு. இப்பதான் கேட்டேன், டிக்கெட் கூட புக் பண்ணியாச்சே. சரி வா, கோவிலுக்கு போயிட்டு வரலாம். என்ன இந்த ட்ரெஸ்லயா? வா, வேற வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், வேண்டாம். இதையும் அதையும் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அனுப்பு. டீலா? வா. இதோ
பார்க்கும் வேலையும் தூபமாய் தூவினாய் போதை கொண்டேனோ வேகமாய் போகிறாய் கையில் வாராயோ திரு தூரலாய் தூரிட வானிலும் உண்டோ வேணுமா? Thank you. என்ன தோ? Something for you. How? இப்பல நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பாரு. ஓகே? ஓகே. ஓகே. போலாமா? ஓம் துர்கா தேவி நமக ஓம் துர்கா தேவி நமக ஜெய பவானி நமக ஓம் துர்கா தேவி கழுத்துல போடுங்க கம் ஆன் ஓம் துர்கா தேவி நமக ஓம் துர்கா தேவி நமக ஓம் துர்கா தேவி நமக எங்க அம்மா எங்க அப்பா எங்க பாட்டி எங்க தாத்தா எங்க மாமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் ப்ளீஸ் 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 Sorry. இந்த ஆனந்த் ரொம்ப நல்லவர் இவர் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும் ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த மாலையை பொண்ணுக்கு போடணும் தம்பி இந்த மாலையை பையனுக்கு போடணும் காத்யாயனாய வித்மஹே கன்னியாகுமாரி சீமஹே சொல்லுங்க ஆனந்த் குமார் பன்னி பால விட நல்லதா இருக்க பன்னி பாலா சாரி ஐ டென்ட் மீன் திருடா
இங்க வந்து அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மத்த விஷயம்லாம் இங்க வேஸ்ட் தான். ஆனா இங்க மீனாட்சி அம்மன் இருக்காங்களே, அதுதான் ஃபேமஸ். கோவில் சூப்பரா இருக்கு. ஆமா எனக்கு தெரியும். மதுரை, இது என்ன மாயமோ தெரியல. இங்க மீனாட்சி அம்மன் இருக்கிற ஊர்ல தான் அவனும் இருக்கான். அவர் யாரு? அதான் என்னோட மாமா. உங்க மாமாவா? அவரே என்ன கட்டியிருந்தா மாமாவா ஆயிருப்பாரு. ஸ்ரீராம மூர்த்தி கோபால, சச்ச, அவர் பேரை சொல்ல கூட எனக்கு அவமானமா இருக்கு. என்னது பேரை சொல்றது பாவமா? அம்மா, அவர் மேல உனக்கு பயங்கர கோபம் போல. மந்த, பணத்துக்காக என் அப்பாவை சிச்சி. அவர்கிட்ட பேசுறியா? உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும். பெரிய லூஸ் அட்வகேட். இரு, ஃபோன் பண்றேன். வேணா 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 வேணா. மனசுல எதுவுமே வச்சுக்கூடாது. அப்பப்ப கிளியர் பண்ணிரணும். அப்பதான் நாம ஹாப்பியா இருப்போம். உன் பேர் சொல்லாம வெச்சு செஞ்சிரு. ஹலோ. என்னடா ஹலோ? குள்ள கத்திரிக்கா ரஜினி சார் மாதிரி ஸ்டைலா ஹலோ. ஹலோ 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 ஹலோ. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? யார் வீட்ட கொல்ல அடிக்க போயிருக்க? எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருன்னு சொல்லு. மதுரை மீனாட்சி அம்மன்டானா? உன்னை என் கால்ல போட்டு மிதிச்சு உன் கழுத்தை வெட்டி உன் தோலை விரிச்சு உன்னை தலகீழ ஃபேன்ல தொங்க விட்டுட வேண்டாம். நீ நல்லாவே இருக்க மாட்டே. யாரு நீ? காலையில போன் பண்ணி சாவடிக்கிறா? தௌரியாடா கேக்குது உனக்கு? எங்க இருக்காண்டா உன்னோட பைய? கூப்பிட. அவனுக்கு வெக்கமே இல்லையா? சரியான கெருக்காவ. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? செக்ஷன்லயே அடிப்பேன். எங்க இருக்கன்னு சொல்லு. ஒன்ன ஒருக்கை பாத்துறேன். மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கேன்டா. எங்க? உனக்கு தைரியம் இருந்தா எங்க வாடா. இழுத்து ஒண்ணு ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ, வாயில ரத்தம் வந்து கீழே விழுந்துருவ. நீ ஒரு டப்பா டைனோசர்டா. உன்ன நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுரா. நீ என் கையில மாட்ட உன்னை மிக்சில போட்டு சட்னி மாதிரி அரைச்சு வேண்டா. தவள வாயா, தவள வாயா. நான் என்ன பண்ண? ஏய் பிச்சிரா பிச்சிரா பிச்சிரா. நீ முதல்ல போன் பேசிட்டு குடுக்க வேண்டியதானே? நீங்க தான் சார் போன் எடுத்தீங்க. அப்ப ஏன் மலைதான் தப்பா? இல்ல சார். முதல்ல சாப்பிடு. என்னத்த சாப்பிடுறது? அவ பேசுறத கேட்டு என் வயிறு ரொம்பிடுச்சு. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அவ யாருன்னு ஒழுங்கா சொல்ல. நம்ம லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குமே சார். அடிக்கங்க சார், அடிக்கங்க சார். ஹலோ. ஹலோ பூஜா. சசி, கல்யாணத்துல இருந்து ஓடிட்டியாமே, என்னாச்சு? ஹே, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் இப்போ மதுரையில இருக்கேன். மதுரையா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. சென்னை பஸ்ல தான் வந்துகிட்டு இருக்கேன். நான் வரதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல வந்து பிக்கப் பண்ணிக்கோ. கோயம்பேடா? இங்க வந்துட்டு இருக்கியா? சொல்றது கேளு. ஓகே, எனக்கு சென்னை சுத்தமா தெரியாது. நான் தனியா தான் வரேன். ஓகே, மறந்துடாத. ஓகே, பை பை பை. இந்த சசி டிக்கெட், விண்டோ சீட்டு, இந்த தண்ணி, தாகம் இருந்தால் குடி, மேகசின்ஸ், போர் அடிச்சா படி, ஃப்ரூட்ஸ், பசிச்சா சாப்பிடு. பஸ் நேரா சென்னைக்கு போயிடும்ல? இல்ல, டைரக்டா கேரளா போயிடும். ஸ்ட்ரைட்டா சென்னைக்கு தான் போகுது. சாரி சாரி சாரி. நடுவில் எங்கேயாவது நிற்குமோன்னு? நான் ஸ்டாப். நிறைய பேர் இருப்பாங்கல்ல? நிறைய பேர் இருப்பாங்க, நீ பயப்பட தேவையே இல்ல. நான் தனியா போக எனக்கு பயமா இருக்கு. சரி, உன் வீட்டுக்கே போயிடுறியா? என்ன? சென்னை போனதும் எனக்கு ஃபோன் பண்ண. இது பாரு, என் ஃபோன் நம்பர் இதுல இருக்கு. சாக்கிறத சசி, பயப்படாத, பதட்டப்படாத, நகையெல்லாம் பத்திரம். தைரியமா வீட்டு விட்டு வந்தல்ல, அதே மாதிரி. ஓகேவா?
நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ண மாட்டோம்ல? நான் எப்பயாவது ஃபோன் பண்ணலால? செய்வியா? தெரியல. பஸ் டைமிங் கேட்டு வர. மதுரை மீனாட்சி அம்மன் இங்க இருக்கிறதுனால அவன் தப்பிச்சுட்டான். இல்லைன்னா அவனை அவன் வீட்டிலேயே வச்சு பாம்பு போட்டு அவனை கொன்னுருப்பான். எவனாவது அதிகமா பேசுனா ஊரையே மொத்தமா தூக்கிட வேண்டிதான். அது சரி, அந்த கிழவன் எங்க? அவரு அந்த பக்கம். குட்டிமா மாமா, குட்டிமா மாமா, எங்கடா குட்டிமா? எங்க குட்டிமா? ஏய் வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்க, கிளம்பலாம் வா. நம்ம குட்டிமா தான். உன்னோட பேர் அபிமன்யு தானே? நல்லா இருக்கியாப்பா. நான் தான் சசிரேகாவோட தாத்தா. தாத்தா, ஏய் நம்ம மாப்பிள்ளடா. அழகா இருக்காரு. நான் உன் போட்டோவில் பார்த்தது நல்லா இருக்கே. இல்ல ஏய், அவங்க உங்க மாமாவை கூப்பிடு. ஏய் சீக்கிரமா குட்டிமா. எங்கடா நம்ம மாப்பிள்ளடா. உங்க அப்பனை சும்மா விட மாட்டேன்டா. சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? ஒவ்வொருத்தரையும் கண்டிப்பா வெட்டி போட்டுருவேன். எங்க ஊருக்காரங்களை என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா நீ? வெட்டி போட்டுருவாங்க. இவன் கூட என்ன பேச்சு? வாங்க போலாம், வாங்க வாங்க. Stop! Oh, man! அவ பிறந்த உடனே வெட்டி கொன்னு போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும். செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு பாத்தியா, நம்மள ரோட்ல நிக்க வச்சிட்டான். என்னடா குட்டிமா, சென்னைக்கு போயிட்டு இருக்கா? டிக்கெட் புக் பண்ணிருக்கா? இப்பதான் பார்த்தேன். சென்னைக்கு போறா? உங்க மாமாவுக்கு போன் பண்றா. போன் பண்றா சீக்கிரம். Fast, fast! Left, 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 left! Ayo, agila bode! Sigur, sigur, agila! Nipadiga! Vandi, nipadiga! Sir, one minute! Sir, nipadiga! Nipadiga! Sasi, va! Yerag, sigur! Kondha medhuva sadha maatiya? Sorry, sir. Sorry, sorry, sorry. PC tickle, summa. Onna enda naayi kitta vittu pona? Porumaiya irunga. Paithiyama unakku. Paithiyakaara. Porumaiya irunga, sir. Sir, amaiya irunga. எல்லாம் ஓகே தானே சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் அ லாட். வெல் பீஸ், வெல் பீஸ், வெல் பீஸ். வெல்கம் சார். பை. யார் அது? அவர் யாரா இருந்தா என்ன? நீ பைத்தியமா? புத்தியில யோசிக்கவே மாட்டியா? எந்த வண்டி கிடைச்சாலும் ஏறி போயிடுவியா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஓங்கி அடிச்சனா. வெளியில வர்றதுக்கு வழியே இல்லை.
ஆனா நீ என்ன இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருக்க, இவ்ளோ பெரிய நாய். சாரி சார் குட்டிமா, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, தண்ணி குடி கொஞ்சம் குடி. ஓகே, ஐ அம் ரியலி சாரி. உனக்கு ஏதாவது ஆயிடுமோ பயத்துலதான். நீ எவ்வளவு லக்கின்னு தெரியுமா, இல்லைன்னா அந்த வேன்ல திருச்சி வரைக்கும் போயிருப்ப. நீ என்ன பண்ற குட்டிமா, உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமாவது யோசிக்கலாம் இல்ல? இங்க பாரு, உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மனசுல 1 to 10, 1 to 10 வரைக்கும் நல்லா எண்ண, அதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ண. அப்படி பண்ண அந்த டிஃபரன்ஸ் உனக்கே தெரியும். ஓகேவா? ஐ அம் ரியலி சாரி. நீ தண்ணி குடி. கடைசியில என்ன இந்த கோர்ட்டுக்கு வர வச்சிட்டாங்க. என்ன நடு ரோட்ல உட்கார வச்சல்ல, அதே மாதிரி உன்னையும் உட்கார வைப்பண்டா. துண்ட காண துணிய காண ஓட போறாங்க. என்னையா பெரிய கோர்ட்? இது பாருங்க ஜட்ஜையா, நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களை ஏமாத்தாதீங்க. அவன் என் பணத்தெல்லாம் வாங்கிட்டு எம்எல்ஏ கேஸ் போட்டுக்கேன். நீங்க இப்படியா கத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல ஆக்சன் எடுக்க வேண்டி இருக்கும். என்னங்கய்யா, நீங்களும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டீங்க. மிஸ்டர் ஜஸ்டிஸ், திஸ் பர்சன் ராமமூர்த்தி இஸ் காசிங் கன்சர்ன் டு தி ரெபியூட்டேஷன் ஆஃப் மை ஃபேமிலி இன் தி பப்ளிக். என்னயா சொல்றான் அவன்? இருங்க இருங்க, மன்னிக்கணும், இவருக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் தமிழிலே பேசுறேன். யூ ப்ரோசீட். ஓகே மிஸ்டர் ஜஸ்டிஸ், தேங்க் யூ. மிஸ்டர் ஜஸ்டிஸ், ராமமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கிற இவரு அவரோட பொண்ணு சசிரேகாவ என்னோட பையன் அபிமன்யுவுக்கு கொடுத்து கல்யாணம் பண்றதா பொய் வாக்கு கொடுத்து நிச்சயம் பண்ணிட்டு தாம்பூல மாத்துறதுக்கு அப்புறம் நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு பத்திரிகையெல்லாம் அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு பஸ் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு காரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சொந்த பந்தம் எல்லாத்தோடய வந்து எங்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி ஜம்ப் ஆயிட்டா. ஜம்ப் பண்ணிட்டாளா? இங்க பாருங்க ராமூர்த்தி சம்பந்தி, இது உங்களுக்கு நியாயமா இருக்கான்னு கேட்டா கோர்ட்ல சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட கெட்ட அன் பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு. பார்லிமெண்டா? நடு ரோட்ல என்ன உட்கார வச்சு என்ன சுத்தி ரவுடிகளை நிறுத்தி அவங்க கையில கத்தி அறுவாளை எல்லாம் கொடுத்து என்ன பயமுறுத்தி உங்களாலதான் என் பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு கல்யாணத்துக்காக செலவு பண்ண 25 லட்சம் ரூபாயை கொடுத்தாதான் இந்த ஊரை விட்டு போக முடியும்னு என்ன மிரட்டி உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ஊரை விட்டு வெளியே வந்துட்டங்க. என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக சீட்டிங் கேஸ் செக்ஷன் 420 கீழே என் குடும்பமான மரியாதையை வாங்கினதுக்காக செக்ஷன் 499-500 கீழே உங்க முன்னாடியே கொன்னிடுவனு மிரட்டதுக்காக கிரிமினல் ஆக்ட் செக்ஷன் 12 கீழே அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர் கேஸ் 307-304 கீழே சரியான தண்டனையை கொடுத்து என் 25 லட்சத்தை வாங்கி கொடுத்து அவர்கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்துங்கன்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் யுவரானர். சமீபத்துல ஒரு நாள் வந்தப்போ ஒரு குற்றவாளிய நீ ஸ்லாப் மேல படுக்க வச்சு கம்படுத்து காலையே அடிச்சுக்கிட்டே இருந்திய. அவன் செத்து போயிட்டான மக்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்கல்ல சார். அது நாயோ ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டாரு. போனா போறாய், நீ கவலைப்படாத. கிரிமினல்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரிமினல்ஸ். அடிக்கணும், உதைக்கணும், மண்டையை சேர்த்து உடைச்சிட்டா செத்துருவானுங்க. உனக்கு இது புதுசா இல்ல மாமா? பெயில் பேப்பர்ஸ். ராமூர்த்தியோட பெயில் கொண்டு வந்திருக்காங்க யா, வெளியே விடு. மாமா ஒண்ணு இல்ல, நடு ரோட்ல உட்கார வச்சு இல்ல உன்னை கம்பி என்ன வச்சம் பாரு. செக்ஷனை வச்சு அடிக்கிறதுனா இதுதான்டா. டே காமெடி பீஸ், உங்க மாமாவை பத்திரமா கூட்டிட்டு போடா.
போனா போட்டும் பாவட்டும்னு விடுறேன்டா. ஆனந்த் சார், என்ன சசி? ஓ, ஐ அம் சாரி. பரவாயில்ல, என்ன? நான் ஒன்னு சொல்லட்டுமா? மறுபடியுமா? மறுபடியும் நான் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் எழுதிட்டேன். ஏ சாரி சாரி சார் சாரி, நீயே சொல்லு சொல்லு. நான் இப்போ சென்னைக்கு போறேன் இல்லையா, எனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் நான் இப்பதான் கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணேன். மதுரையில இருந்து வரணும், வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வந்ததும் நீ ஏறி போயிடு. ஓகே ஓகேவா? என்ன? அப்போ நான் வேணா சென்னை வரைக்கும் கூட வரவா? அதுதான் நானும் கேட்க வந்தேன். மறுபடியும் நீங்க எங்க என்ன திட்டுவீங்களோன்னுதான் பயந்துட்டேன். நீங்க வந்தீங்கன்னா ஹாப்பி. ஓகே, எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனந்த் ஹாப்பி. எஸ் எஸ், நாங்க ஆஞ்சநேயர் சிலைக்கு பக்கத்துல தான் இருக்கோம். அங்க புத்தர் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு லெஃப்ட்ல இருக்கோம். கரெக்ட் கரெக்ட், அங்கதான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துருங்க. என்னாச்சு? இன்னும் 30 மினிட்ஸ்ல கால் டாக்ஸி இங்க வந்துரும். ஜெய ஆஞ்சனேயா, ஜெய ஆஞ்சனேயா, ஜெய ஆஞ்சனேயா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எதனா லவ் அஃபேர்? அப்படியா? ஒரு பொண்ண விரும்பின, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சப்ப அவ ஓடி போயிட்டா. Okay, okay. Sorry, I really not mean it. Sorry. Sorry. அப்புறம்? ஒரு பொண்ண நான் ரொம்ப விரும்புறேன். ஆனா அவகிட்ட சொல்ல பயமா இருக்க. எதுக்கு பயம்ல? உனக்கு என்ன குறை? ஸ்மார்ட்டா இருக்க, நல்லவனா இருக்க, எந்த பொண்ணா இருந்தாலும் விழுந்துரும். உண்மையாவா? நீ விழுந்துருவியா? எனக்கு உண்மையாவே பொண்ணுங்கன்னா பயம். இந்த வாட்டி உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சதுன்னா என் கிட்ட சொல்ல, நானே பேசி ஓகே பண்ண வைக்கிறேன். ஓகே, எந்த மாதிரி கல்யாணம்? சரி சொல்லட்டுமா? அப்புறம் சிரிக்க கூடாது. மதர் ப்ராமிஸ். எனக்கு சும்மா பிரம்மாண்டமா தமிழ்நாடு ஸ்டைல்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு மண்டபத்துல நான் உட்காந்து அந்த பொண்ணுக்கு நான் மூணு முடிச்சு போட்டு அவ கையை பிடிச்சி அக்னியை சுத்தி வந்து அருந்ததி நட்சத்திரத்தை காட்டி ரொம்ப அழகா வைக்கப்படுற அந்த பொண்ண அப்படியே தூக்கிக்கிட்டு ஃப்ளைட்ல ஏறி அமெரிக்கா போய் லாஸ் வேகாஸ்ல ஒரு 7-star ஹோட்டல்ல டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சூப்பர் சூட்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு உலகம் முழுக்க ஹனிமூனுக்கு சுத்திட்டு அந்த பொண்ணை ஒரு தேவதை மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணை பெற்றுக்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரை வளர்த்து பெரியவங்களாக்கி திரும்ப நாங்கள் இந்தியாவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம தமிழ் ஸ்டைலில் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்ட அதுக்கப்புறம் ஒரு நதிக்கரையில் 100 ஏக்கராக்கு தென்னை மரம் தோட்டம் வாங்கி ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு ஊஞ்சலை கட்டிக்கிட்டு என் பொண்டாடியை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு தனியா நாங்க. உன்னை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சரி வா. ஹலோ, வணக்கம். ஹலோ சார். கிரேட் பிளஸர் மீட்டிங் யூ. ஐ ஆம் ஏ கோட்டி ஃப்ரம் பிபி கேப்ஸ். நீங்க புக் பண்ண கார் இதுதான். 1 minute. நீங்க பேக் சீட்ல மட்டும் தான் உட்காரணும், நான் முன் சீட்ல உட்காந்து ஓட்டுவேன். சென்னைக்கு போற வழியில 2 தடவை மட்டும்தான் நிப்பாட்டுவேன். மணி முன்னாடியே கட்டிடணும், அதுதான் எங்க கம்பெனியோட பாலிசி. இதுல ஏதாவது அப்செக்ஷன் இருந்தா சொல்லுங்க, ஐ வில் கோ பேக். இட்ஸ் ஓகே சார், லெட்ஸ் கோ. 1 more minute சார். டெல் மீ யுவர் நேம்ஸ் அண்ட் அட்ரஸ். நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் இருக்கு சார். சென்னைக்கு போற வழியில நீங்க ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டீங்கன்னா மேபி தட் இஸ் எ பிராக்டிக்கல். நீங்க தான் செத்து போயிட்டீங்கன்னா அது மீடியாவுக்கு எப்படி தெரியும்? டீடைல்ஸ் வேணும்ல சார். டெல் மீ பேர். பண்டியன் பப்ளி.
அபி இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இட்ஸ் அவர் கம்பெனி நேம் சார். சாரி சார், எங்க பேரும் அதான். கிரேட் கோயின்சிடன்ஸ். ஞாபகம் இருக்கா சார், நீங்க பேக் சீட்ல மட்டும்தான் உட்காரணும். எஸ், தட் இஸ் பேக் சீட். எதுக்கு இங்க நிறுத்தி இருக்கீங்க? டாக்ஸ் கட்டிட்டு வரேன் சார். டாக்ஸா? சி, டாக்ஸ்னா? சரியான லூஸ். வெஹிக்கிள் டாக்ஸ் ரோட் டாக்ஸா இருக்கும். ஏயா, புத்தியில உனக்கு டாக்ஸ் கட்டணும் சொல்லிட்டு தண்ணி அடிச்சிட்டு வர? வேண்டாம், எனக்கு குடிகாரங்க வண்டி ஓட்ட ரொம்ப பயம். போயிடலாம். கோடிகாரன்னு சொல்லாதீங்க, டாக்ஸ் பேயர்னு சொல்லுங்க. டாக்ஸ் பேயர்ஸ்? எஸ், தே ஆர் த டாக்ஸ் பேயர்ஸ். இந்த நாட்டில் சின்சியராக டாக்ஸ் கட்டுறவங்க யாராருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தேவையில்லாமல் திட்டுறீங்களே, இந்த குடிகாரனுங்க தான். நம்ம ஸ்டேட்டோட மொத்த வருமானம் பெர் ஆனம் எவ்வளோன்னு தெரியுமா? டு யூ நோ? 12,000 க்ரோர்ஸ். 12,000 க்ரோர்ஸ். நீங்கள் போகிற ரோடு, flyovers, government hospitals, colleges, police stations, electricity board, கடைசியில நமக்கு கிடைக்கிற 2 கிலோ அரிசி, எங்க ஹெல்த் நாங்க வீணாக்கிக்கிட்டு, உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட குடிகாரனுங்கன்ற பேரை வாங்கிக்கிட்டு, நாங்க கொடுக்கிற டாக்ஸ்ல இருந்து தான் அனுபவிக்கிறீங்க. Please respect taxpayers. கவர்மெண்டா? என்னாச்சு சார்? சார், லெட்ஸ் சீ. இவன் என்னாச்சியா? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்ப எதுச்சு ரிப்பேர் பண்ண? இட் இஸ் மெக்கானிக்கல். ஐ ஆம் ஓன்லி டிரைவிங். நான் ரிப்பேர் பண்ண கூடாது, அது கம்பெனியோட பாலிசி. எனக்கு வர கோத்துக்குள்ள அப்படியே அடிச்சு. ஆனந்த் சார், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், எவ்வளோ நேரத்தில் அவர் வருவார்? நைஸ் கேர்ள், ஸ்டில் ஐ டோன்ட் நோ. இப்போ என்னையா பண்ணுறது? வெயிட்டிங். டோன்ட் டிஸ்டர்ப் ஸ்லீப்பிங் பீப்புள், இட்ஸ் எ பிக் சின். 2 சொல்ற என்னோட சொல்லுமா? சரி அங்கிள். ஏய், உனக்கு தெரியுமா நம்ம கிளாஸ்மேட் சசி இருக்கால, அவ வீட்டை விட்டு ஓடிட்டாள். ஐயோ அம்மா, ஏதோ மேரேஜ் ப்ராப்ளம். தலையெழுத்து, தலையெழுத்து. என்ன சொல்ற? அவ இங்க வந்திருக்கான்னு அவளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு உண்மையாவா? நீ தெரிஞ்சா சொல்லு. பாத்த சொல்றேன்னு சொன்னாங்களா? நல்லதுமா. பாவம், அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆமாம்மா. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சது புரிஞ்சது. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. ஆ, ஓகே ஓகே ஓகே. அம்மா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ, நீ என்ன யாரு? என்னாச்சு? ஓகே 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 ஓகே. அட, ஹலோ 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 ஹலோ. சிக்னல் போயிடுச்சு போல. என்ன போனோ, என்ன இளவோ. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. சசி சசி, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்ப சொல்லு என்னன்னு. அவரு மாமா, மாமா, குட்டிமா இன்னும் இங்க வரலையா? எப்ப வரணும்னு கூட தெரியாதா? ஐயோ, ஒரு வேளை ஓபன் பண்ணா செய்ய மாட்டேன். சிக்னல் ஜாம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன திட்டனாலும் எனக்கு கேட்காது. இவ ஓடி போய் ஏன் உயிரை வாங்குறா? இப்ப நான் சென்னைக்கு போக முடியாது. நான் இப்ப பிளான் பண்றேன். என்ன பண்றது? ஏதாவது சொல். இந்த எங்க போற? ஏய், இந்த Hey guys, come on. Hey, map angada.
சீக்கிரம் எடுடா. சசி, நமக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு. நம்பர் ஒன், நீயும் நானும் சென்னைக்கு போய் அங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து உன் ஃப்ரெண்டு காலுக்காக வெயிட் பண்றது. ஆனா நீயும் நானும் ஒரே ரூம்ல தங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீயே யோசி. எனக்கு அது சரியா படல. நம்பர் டூ, நீ என் கூட சேர்ந்து மதுரைக்கு வரத, எங்க வீட்டுல இருக்கணும். உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வந்ததும் நான் உன்னை கூட்டிட்டு போய் அங்க விட்டுருவேன். நம்பர் த்ரீ, இந்த கேங்கோட சேர்ந்து நம்ம கொடைக்கானல் போயிட்டு இந்த சாட்டர்டே சண்டேவை நம்ம அவங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். உனக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு போன் பண்ணதும் நான் உனக்கு கூட்டிட்டு போய் அங்க விட்டுறேன். இப்ப இந்த மூணுல எது பெட்டரோ நீ டிசைட் பண்ண. Hey guys, one second. உங்க எல்லாருக்கும் ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்தணும். இவர் தான் என்னோட அண்ணன் அபிமன். ஹாய் ஹாய். இந்த பொண்ணு என் அண்ணனோட ஃப்ரெண்டு. ஹாய் ஹாய். சோ இவங்க ரெண்டு பேரும் 2 டேஸ் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா ஓகே, கூட்டிட்டு போலாம். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா lovers ah illa already married no 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 we are friends yeah friends friends na boyfriend girlfriend no 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 boy no boyfriend just friends yeah just friends yeah. fantastic okay enga group la neenga varanona ungala pathi engalukku theriyano la I mean to avoid the problems yeah sure no problem ரொம்ப நல்ல பொண்ணு, பட் சேம் டைம் கோவக்காரி. வீட்டுல பிடிக்காத கல்யாணம் பண்றாங்கன்னு ஓடி வந்து சென்னையில ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போற வரைக்கும் நான் பாத்துட்டேன். இவர் பேர் ஆனந்த். என்ன படிச்சிருக்காருன்னு தெரியாது. மனுஷன் நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் மென்டல். Move. Just air problem. Okay, fine. Thanks. Water? இல்ல பரவாயில்ல. மதுரையில உங்க வீடு? அது போலாமா? போலாம்டா. மதுரையில உங்க வீடு எங்க? ஓ, ஏய் தப்பு. வா. ஹே, வாவ். ஃபர்ஸ்ட் டைம் பாரு. சூப்பரா இருக்குல பாக்க. நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்லா இருக்கு. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கடி இங்க வரணும் போல இருக்கு. யே! ஹே! யஹூ! கிட்டக்கு போல. யூ ஆர் ரைட். யா! சம. ஹே, அங்க பாரு. அது என்ன போட்டா? தேங்க்ஸ் அ லாட். எதுக்கு? உன் பேர் என்ன? துர்கா. துர்கா? ஓ, அந்த அம்மன் சம பவர்ஃபுல். சசிரேகா, உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. உங்க சைக்கிள் நான் தூக்கி தரவா? என்னடா? ஆமால. என்ன ஆச்சு? ஏன் கூட வராம நீயே முன்னாடி போயிட்டு இருக்க? என்னாச்சு இப்ப? ஐயோ, ஜாக்கிரதையா போடா, பல்லு உடைஞ்சிர போகுது. தேங்க்யூ. ஏன் கூட தான் வரணும். ஓகே, கம். Hey, come on, careful.
சூப்பரு. எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு போட்டோ சீஸ். ஒன் மோ அனந்த் ப்ளீஸ் ஸ்மைல்.
சரக்கு அவருக்கு என்ன தோணுதோ அவர் அதை பண்ணிடுவாரு, நாங்க அதை ஃபாலோ பண்ணணும்.
அந்த அமெரிக்கா குரங்கு இருக்குல்ல, எங்கயோ என்ன பார்த்துதானா, அவனுக்கு என்ன புரிச்சதுனால என்ன கல்யாணம் பண்ணிப்பானா, துப்பா கூட அவ எனக்கு கூட புரியணும்ல சொல்ல. அப்படி இருக்கும் போது ஏன் என் அப்பனுக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேங்குதா? எவனோ அந்த ஃபாரின் மாப்பிளைக்கு இருக்கிற மரியாதை கூட சொந்த பொண்ணுக்கு இல்ல தெரியுமா? கெட்ட வார்த்தை பேசினா நாங்க பாய்ந்து போயிடுவோமா? ஸ்டூபிட் போண்டா மூஞ்சி வாழ்க்க போச்சு. எங்களுக்கு பேச தெரியாதாப்பா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் என்னடா எப்ப பார்த்தாலும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த பைத்தியக்கார என்ன பார்த்ததும் ஆன்லைன் மொர வச்சு கூப்பிடுறா? உடனே நீ வேகமா கால மெதிக்க வேண்டியது. என்னது என்னடா உங்க மேட்ரு? நான் பாக்கலன்னு நினைச்சீங்களா? உட்கார. ஏ நீ அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடின பொண்ண பதில நீ பின்னாடியே போயிடுவாடா. இடியட், ஐ ஹேட் யூ. பொண்ணுங்களோட மனச ஜெயிக்கணும்டா, ஈஸியா விழ மாட்டாங்க. அதே நாங்க விழுந்துட்டோம்னா நாங்க காட்டுறல்ல உங்களை மாதிரி பசங்களால வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டாலும் அதை கொடுக்க முடியாது. உம்பளைங்களா ஈஸியா எடை போடாதீங்கடா, பிளீஸ்ரா. ஒரு 10 மினிட்ஸ்ல சரியாயிடும், நீ நார்மலா நடக்க ஆரம்பிச்சிடலாம். இங்க நீ கிட்ட பெயின் இருக்கா? இல்ல இல்ல. ஓகே, எவ்ரிதிங் will be fine. ஓகே, நீ கால் மட்டும் அசைக்காத. நான் உன்கிட்ட தனியா பேசணும். என்ன சொல்லு? ஒரு 10 நிமிஷம் நீ கால் அசைக்காத. ஓகே, ஏய் பாத்துட்ட. ஓகே நா. இன்ன சடனா நம்ம உடனே சென்னைக்கு போய் ஆகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு போகணும். அப்படினா நீ போ, நான் உடனே சென்னைக்கு போறேன். நீ தனியா வா. ஆமா, எனக்கு 1000 ரூபீஸ் கொடு. சென்னைக்கு போனதும் நான் உனக்கு எல்லாத்தையும் மொத்தமா அனுப்பி வைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு தனியா போக தெரியும், எனக்கு பயம் எல்லாம் ஒன்னும் இல்ல. ஏய் சைக்கோ, டோன்ட்.
இப்போது நிறுத்து. சாரி கைஸ், சென்னையில இருந்து ஒரு கால் வந்திருக்க, அவ அர்ஜென்ட்டா போகணும். ஆனந்த் கூட க்ளோஸா இருக்கிறதுனால தானே நீ இங்க இருந்து கிளம்புற? சிச்சி, எனக்கு என்ன, அவன் எனக்கு யாரு? ரியலி பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? யூ டோன்ட் லவ் ஹிம்? நோ. தென் யூ ஜஸ்ட் ட்ரிப் இட். ஐம் சாரி, ஐ மீன் இதை நான் சொல்லக்கூடாது, பட் ஹீ இஸ் சோ கியூட், ஹீ இஸ் சச் எ நைஸ் காய். யூ லவ் ஹிம்? Love? No. I just like him. And I know that you love him. Huh? And I hope you realize soon. Anyways, all the best. எனக்கு ஒண்ணும் புரியல, திடீர்னு உனக்கு என்னாச்சு? உடனே ஏன் போகணும்னு சொல்ற? சொல்லு. உன் ஃப்ரெண்டு கால் பண்ற வரைக்கும் அவங்களோட இருக்கணும்னு நினைச்சோம்ல, ஏன் சிரிக்கிற? ஐ ரியலி டோன்ட் லைக் இட். ஓகே, ஐ ரியலி டோன்ட். கோபம் வந்தாலும் பயமா இருந்தாலும் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் என்ன சொல்லி யாரோ என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னதை எனக்கு திரும்ப சொல்றியா? 1 2 3 4 4 5. என்ன பாத்துக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கா? 7 Enough, okay? I can't take it anymore. புண்ண மாதிரி ஒரு லூஸ் கூட இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஏன் செருப்பால என்னைய அடிச்சுக்கணும்? 9 உன்னை சென்னை வரைக்கும் டிராப் பண்றேன்னு சொன்னல, டிராப் பண்றேன். அதுக்கு அப்புறம் நான் போயிடுறேன். நான் போயிடுறேன். போல் புன்னகை காணும் அது ஏனோ செப்படி வைத்தைதானாகும். முடிவெடுக்க பீதை தடுமாறும் மனதில் ஒரு பாரம் உருவாகும் இடையில் இந்த மாற்றம் நிலையில் தடுமா முத்து போல் புன்னகை காணும் அது ஏனோ செப்படி வித்தைதானாகும்.
விட்டு கிளி கண்ணின் நீரோட்டம். விலைவாசியை குறைக்கணும், விலைவாசியை குறைக்கணும், விலைவாசியை குறைக்கணும. பண்ணிக்கணும்னு தோணுதுடா.
ஆனா லாஸ் வேகஸ்ல ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு வேண்டாம். எங்க பாட்டியோட போ கண்ண கட்டல தான். ஓகே அது ரொம்ப லக்கி தெரியுமா? யோ ஃபாஸ்டா போயா. வேணும்னா செகண்ட் நைட் லாஸ் வேகஸ்ல. ஓகே ஐயோ கடவுளே எனக்கு வலிக்குது, நான் செத்து போயிடுவேன். விட்டு நான் செத்து போறேன், விட்டுட்டு நான் செத்து போறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கொஞ்சம் வேகமா போய் ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வலிக்குது. யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. சோ டாக்டர் என்ன இன்ஜூரியா? வாட் தி ஃபக், ஷி இஸ் ப்ளீடிங். ப்ளீஸ் கால் டாக்டர். டேக் ஹர் இன்சைட், ப்ளீஸ். ஹியர் இமிடியேட்லி, ப்ளீஸ் டு இட். பயப்படாதீங்க சார், இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். பேஷண்டோட பேர் என்ன சார்? சசி ரேகா. ஓகே, உங்களுக்கு அவங்க என்ன வேணும்? ஷி இஸ் மை வைஃப், ஷி இஸ் மை வைஃப், ஷி இஸ் மை வைஃப், ஷி இஸ் மை வைஃப, ஷி இஸ் மை வைஃப, ஷி இஸ் மை வைஃப். ஒண்ணில்லை, எனக்கு ஒண்ணு இருக்காதுல்ல. ஒரு நிமிஷம் எம்பா, உனக்கு ஒண்ணு அடிப்படலையே. அவ அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ண, ஆல்ரெடி சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. டேய், இந்த பொண்ணு உனக்கு எப்பறா தெரியும்? கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா ப்ளீஸ்? அபி, டேய் அபி, உனக்கு ஒண்ணு ஆகலல? இல்லமா இல்லமா, நீ நல்லா இருக்கல? உக்கார். என்னடா ஆச்சு தம்பி? அபி அபி, ஏன்டா பேசாம இருக்க? கேட்டுக்கிட்டே இருக்க, பேசவே மாட்டேங்கிற. சார், அவங்க வந்துட்டாங்க. குட்டிமா, குட்டிமா, பின்னாடி வா. குட்டிமா, இருங்க அங்கிள், இப்பதான் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டாக்டர் யாரையும் பார்க்க வேணாம்னு சொன்னாங்க. அப்படினா அவள யார் ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க? அதோ அவர்தான். ஏடா, உங்க அப்பா என்ன ஜெயிலுக்கு அனுப்புனா நீ இவள ஹாஸ்பிடல்ல சேர்க்கறியா? ஒண்ணே சென்னையில ஒரு ஹாஸ்பிடல்ல பார்த்தா எல்லாருக்கும் கோவம் வரும்பா. எனக்கு ஏதாச்சும் கோவம் வராதா? நீ எப்ப அவர் திட்டிட்டு இருக்க? அது இல்லடா, நம்ம ரேஞ்ச். அப்படினா உன் ரேஞ்சுக்காக சொந்த பையனை விப்பையாப்பா? என்ன, நீ ஒரு மேல் ப்ராஸ்டியூட்டா மாத்துக்கியாப்பா? நினைச்சாலே கேவலமா இருக்குப்பா. பிரமாதம் தம்பி, உங்க அப்பனுக்கு நல்ல புத்தி சொல்லிட்டேன். நீங்க என்ன எங்க அப்பா பத்தி பேசுறீங்க? நீங்களும் சளைச்சவர் இல்ல. நான் அமெரிக்கால இருந்து உங்ககிட்ட போன்ல பேசினப்பவே எல்லாத்தையும் கிளியரா சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் பத்தலைங்க, என்னோட
கல்யாணத்தை பத்தி அவகிட்ட சொல்றதுக்கு, அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லல்ல. சடனா கல்யாணம்னா எல்லா பொண்ணும் பயப்படதான் செய்வாங்க. இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியவே இல்லையா? பண்ணையில இருக்கிற மாடுக்கும் வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? ஏன் நீங்களா இப்படி இருக்கீங்க? ஒரு பக்கம் அவளுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, இப்போ நீங்க ரெண்டு பேரும் உங்க கௌரவத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் கௌரவம் கௌரவம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க? உங்களுக்கு பணம்தான முக்கியம். ரெண்டு கத்தி கொண்டு வாங்க, வெட்டிக்கிட்டு சாகட்டும். இந்த மாதிரி அப்பாங்க எங்களுக்கு கல்யாணம் பண்றதா? சசி டைம் நல்லா இருந்து எனக்கு லக் இருந்ததால அவ என்ன மீட் பண்ணதுனால ரெண்டு பேரும் தப்பிச்சோம். இல்லனா என்ன ஆயிருக்கு உங்களுக்கு புரியுதா? பாவம் ஒரு அப்பாவி பொண்ணு பல லட்சம் மதிப்புல தங்கத்தோட ரோட்டுக்கு வந்துட்டான், எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. வெளிய மக்கள் உங்களை மாதிரிதான் இருக்காங்க, எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். அவ கூட நான் ஒவ்வொரு நொடியும் இருந்தாலும் போய் பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த உண்மை தெரிஞ்ச இங்க பயந்து போயிருவாளு, இல்ல ஏதாவது பண்ணி போறாலும் பயந்து போயிட்டேன். என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா என்னதான் பண்றது? இல்லனா நான் அவளை உங்களை மாதிரி ஏமாத்திட்டேன். பயந்து போய் நான் அவகிட்ட சொல்லாம விட்டு குட்டிமா. சமந்தி, ஓ அங்கிள், ஹேய், ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. ஹவ் யூ ஃபீலிங் நவ் சசி? ஐ அம் சாரி, ஐ அம் ரியலி சாரி சசி. சசி, ஐ அம் ரியலி சாரி, ப்ளீஸ் சசி. பொய் சொல்றது தப்புதான், பட் எனக்கு என்ன பண்றதுனே புரியல. லைஃப்ல நான் மறுபடியும் பொய்யே சொல்ல மாட்டேன், ஐ ஸ்வேர். ஓகே, நீ எனக்கு டவுரி கொடுக்க தேவையில்லை. அமெரிக்கால என் வீட்டுல பெரிய கிச்சன் இருக்க, ஒரு நல்ல குக்கு இருக்கான், சோ நீ சமைக்கவும் தேவையில்லை. வாஷிங் மிஷின் இருக்கு, வேணும்னா அதையும் நானே துவைக்கிறேன். ஐ திங்க் ஐம் நாட் அ யூஸ்லெஸ் காய். அமெரிக்கால நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஸோ நீ வேலைக்கும் போக தேவையில்ல. இங்க அப்பாவும் அம்மாவும் மதுரையில் தான் இருப்பாங்க, ஸோ உனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. வேணும்னா ஹெச்ஐவி டெஸ்ட் நான் இப்பவே இந்த ஹாஸ்பிட்டல்லேயே படிக்கட்டுமா? இமிடியேட்டா. ஃபைனலா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டும் உங்க பாட்டி கட்டிலே பண்ணிக்க எனக்கு ஓகே, ஆனா சவுண்டு வரும் இல்ல. மறக்கவே முடியாது. இருந்தே கண்ணில் பாரு நீர்.
பேசி கூச்சம் போக்கு வாராயடா, தேசம் யாவும் தேடி